அனைவருக்கும் வணக்கம். இது ஆட்சியர் கல்வி வழங்கும் பொது தமிழ் வகுப்பு. பொது தமிழ் வகுப்புல நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு பொது தமிழ், எட்டாம் வகுப்பு தமிழ்ல இயல் ஐந்து வந்து பார்த்துட்டு இருக்கோம். இயல் ஐந்துல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா உரைநடை உலகம். உரைநடை உலகத்துல இன்னைக்கு நமது பாடத்திட்டத்தின் அடிப்படையில் என்னன்னா பகுதி தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் என்ற வரிசையில அஞ்சாவது நிகழ்கலை. நிகழ்கலைன்னு ஒரு தலைப்பு இருக்கு. நிகழ்கலையில நாட்டுப்புற கலைகள். முன்னாடி பாத்தீங்கன்னா சிலபஸ் மாத்ததுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நாட்டுப்புற கலைகள் இருந்துச்சு. அதை இப்ப எப்படி மாத்திருக்காங்கன்னா நிகழ்கலை பிராக்கெட்ல நாட்டுப்புற கலைகள் மாத்திருக்காங்க. அந்த நாட்டுப்புற கலையை வந்து இன்னைக்கு பாடத்திட்டத்தில் எப்படி பாடத்துல எப்படி கொடுத்துருக்காங்கன்னா நாட்டுப்புற கைவினை கலைகள். புதுசா தற்காலத்துக்கு தகுந்தாப்புல நாட்டுப்புற கைவினை கலைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நம்ம வகுப்புக்கு செல்லலாம். இந்த நாட்டுப்புற பொதுவா பாத்தீங்கன்னா கலைகள்னாலே பாத்தீங்கன்னா ஒரு இயல்பா வந்து நல்ல பண்புகளை கண்ணுக்கும் சரி கருத்துக்கும் சரி மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய நல்ல பண்புகளை வளர்க்கிறது தான் இந்த கலையோட இயல்பு. சரிங்களா, அப்படியே அப்படிப்பட்ட ஒரு தொன்மையான பயன்பாட்டு கூறுகளை தான் இந்த கலைகள் வந்து நமக்கு வந்து வெளிக்காட்டுது. அன்றாட நாம் வந்து அன்றாட நம்ம பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருளையும் அழகிய பொருள்களை வந்து தொழில் முறையில செய்யற ஒரு கலை தான் பாத்தீங்கன்னா இந்த கைவினை கலை. அந்த கைவினை கலை பற்றிய பாடத்தை தான் நம்ம இங்க பாக்குறோம். இது பாத்தீங்கன்னா ஒரு கல்லூரி மாணவிங்கிற மலர்விழிங்கிறவங்களுக்கும் அவங்களோட தம்பி அவர்களுடைய நண்பர்கள் மற்றும் அந்த கைவினை ஒரு கைவினை கண்காட்சி நடக்குது. கைவினை பொருட்கள் கண்காட்சி நடக்குது. அங்க இவங்க போறாங்க. அவங்களுக்குள்ள உரையாடல் தான் இந்த பாடப்பகுதி. நம்ம உரையாடலா பார்க்காம நமக்கு தேவையான தகவல்களை மட்டும் நம்ம பார்ப்போம். சரிங்களா, பாத்தீங்கன்னா இங்க பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கைவினை கண்காட்சியை தான் பார்க்க போறாங்க. அதுல முதல்ல என்ன பார்க்க போறாங்கன்னா மண்பாண்ட கலை அரங்குன்னு சொல்றாங்க. மண்பாண்ட கலை அரங்கு தான் அவங்க முதல்ல முதல்ல போய் பார்க்க போறாங்க. அது பாத்தீங்கன்னா கேக்குறாங்க உலகின் மிக பழமையான கலைகளில் ஒன்றுதான் மண்பாண்ட கலை. சார் எல்லாருக்குமே தெரியும் முதன் முதலில் மனிதன் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு சக்கரம்னு சொல்லுவாங்க. சக்கரத்துக்கு அப்புறம் சக்கரம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் அவன் வந்து வண்டி இழுக்க பயன்படுத்தினான். அப்புறம் பாத்தீங்கன்னா அவன் வந்து மண்பாண்டங்கள் சக்கரத்தை பயன்படுத்தி மண்பாண்டங்கள் செய்தான் அப்படின்ட்டு இருக்கும். இது பாத்தீங்கன்னா வரலாற்றிலிருந்து தொடங்குது. அது சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து தொடங்குது. பாருங்க மிகவும் பழமையான கைவினை கலைகளில் ஒன்று மண்பாண்ட கலை. சிந்து சமவெளி ஆழ்வாய்வில் பனை ஓடுகள் கிடைத்துள்ளன என்பதை படித்திருப்பீர்களே அப்படின்ட்டு பொறுப்பாளர் சொல்றாங்க. அது போல எங்கெங்க கிடைச்சிருக்குன்னா தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர்ல வந்து முதுமக்கள் தாழி கிடைச்சிருக்கு. அது போல நாகப்பட்டினம் மாவட்டம் செம்பியன் கண்டூரில் பாருங்க ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாழிகள் கிடைச்சிருக்கு. நாகப்பட்டினம் மாவட்டம் செம்பியன் கண்டியூரில் கலையழகு மிகுந்த மண் கலங்கள். மண் கலங்கள் தெரியுமா? மண் கலங்கள் அது வந்து இந்த நெல் எல்லாம் கொட்டி வச்சிருப்போம் தானியங்கள்லாம் சேகரித்து வச்சிருக்க அந்த மண் கலங்கள் கண்டுபிடிச்சாங்க. அது போல மதுரை கருகில் உள்ள கீழடி இப்ப தொடர்ந்து அகழ்வாராய்ச்சி நடைபெற்று இருந்த கீழடியில ஏராளமான பாத்தீங்கன்னா சுடுமண் பொருட்கள் இப்ப பாத்தீங்கன்னா அந்த அது போல முதுமக்கள் தாழி அது உரை கிணறு இதெல்லாம் பாத்தீங்கன்னா கீழடி அந்த பொடுமணல் அப்படிங்கிற இடத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அகழ்வாராய்ச்சி நடந்துட்டு இருக்கு. அந்த பகுதி எல்லாம் பித்தளை பாத்திரத்துக்கு முன்னாடி செம்பு பழங்காலத்துல மண் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல மண்ணு தான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் கீழடியில இருந்து சவுண்ட் கேட்கலடா. கீழடியில இருந்து சவுண்ட் கேட்கலையா? திரும்ப சொல்லிடவா? இல்ல நான் நெட்வொர்க் மாத்திரவா? இல்ல கரெக்டா தானே இருக்கு, ஃபுல்லா தானே இருக்கு. சரி அப்படியே எடு எடு. திரும்ப சொல்லிடவா கீழடியில இருந்து சொல்லுடா சொல்லுடா. சரிங்கண்ணா திரும்ப பார்க்கலாம் பாருங்க. உலகின் மிக பழமையான கலைகள் ஒன்று மண்பாண்ட கலையான அப்படின்ட்டு அங்க அந்த அரங்கத்துக்கு செல்றாங்க. அதுல உலகின் மிக பழமையான கலைகள் ஒன்றுதான் இந்த மண்பாண்ட கலை. மண்பாண்ட கலையிலே எதுக்கு சொல்றேன்னா முதன் முதல்ல மனிதன் வந்து ஆதி மனிதன் வந்து கண்டுபிடிச்ச முதல் கண்டுபிடிப்பு சக்கரம்னு சொன்னாங்க. அந்த சக்கரத்தின் மூலம்தான் இந்த மண்பாண்டங்கள்லாம் உருவாக்கினாங்க. அது பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி அகழ்வாயில கூட பானை ஓடுகள் கிடைத்துள்ளது. அது போல சுடுமண்ணால் செய்யப்பட்ட
பார்த்தீங்கன்னா பானை ஓடுகள் கிடைச்சிருக்கு. அதே போல சிந்து சமவெளி அகழ்வாய்வு இல்லாம அடுத்த ஆதிச்சநல்லூர்லயும் பாத்தீங்கன்னா முதுமக்கள் தாழிகள், முதுமக்கள் தாழிகள்ங்கிறது ஒரு பெரிய தாழி இருக்கும். அந்த தாழில வந்து அவங்கள வந்து அவங்க இறப்பதற்கு இறந்த பின்ன அந்த முதுமக்கள் தாழில வச்சு அவங்களுக்கான என்னென்ன அவங்க பயன்படுத்திய பொருட்கள், அவங்க எதிர்காலத்துல அவங்க அந்த ஒரு நம்பிக்கை இருந்ததுனால எதிர்காலத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் அந்த தாழில வச்சு அவங்க புதைச்சிருக்காங்க. அந்த முதுமக்கள் தாழி எங்க கிடைச்சதுன்னா ஆதிச்சநல்லூர்ல கிடைச்சது. அது போல பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் செம்பியன் கண்டியூரில், நாகப்பட்டினம் மாவட்டம் செம்பியன் கண்டியூரில வந்து கலையழகு மிகுந்த மண் கலங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது போல மதுரைக்கு அருகில் உள்ள கீழடியில பாத்தீங்கன்னா ஏராளமான சுடுமண் பொருட்கள் கிடைச்சாங்க. இப்ப கீழடி பொடுமணல் அந்த இடத்துல வந்து அகழ்வாராய்ச்சி தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா முதுமக்கள் தாழிகள், சுடுமண் பாண்டங்கள், உரைக்கிணறு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய மண்ணாலான சிற்பம், மண்ணாலான அந்த பொருட்கள் இதெல்லாம் வந்து தொடர்ந்து அகழ்வாராய்ச்சியில தொடர்ந்து கிடைச்சிட்டு இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்காகவே தனி வந்து அரங்கம் அமைச்சு கீழடியில கண்டுபிடிச்ச பொருட்களை வந்து சேமிச்சு வச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழருக்கு வந்து தமிழருக்கும் மண்பாண்ட கலைக்கும் உள்ள தொடர்பை வந்து காட்டும் சான்றுகள் தான். ஆதிச்சநல்லூர்ல கிடைச்சது, நாகப்பட்டினம் மாவட்டம் செம்பியன் கண்டூர்ல கிடைச்சது, கீழடியில கிடைச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழருக்கும் மண்பாண்ட கலைக்கும் உள்ள தொடர்பை வந்து தெளிவாக இருக்குது. பொதுவா பாத்தீங்கன்னா மண்பாண்டம்னா என்னன்னா வெறும் சட்டி பானை அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த குடம் தோண்டி களையும் கடன் சொல்லுவாங்க. இந்த குடம் ஆரம்பத்துல குடம் பாத்தீங்கன்னா மண்பாண்டம் தான். இந்த உலோகங்கள்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மண்ணாலான குடத்துலதான் வந்து எல்லாம் வந்து தண்ணீர் வந்து குடிச்சிட்டு போவாங்க. இப்பயும் பாத்தீங்கன்னா பெரும்பாலான கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா மண்ணாலான குடத்தை தான் பயன்படுத்திட்டு வருகாங்க. இப்பயும் நவீன காலத்துல இப்பயும் பாத்தீங்கன்னா குளிர்ச்சியான நீர் வேணுங்கிறதுக்காக, உடலுக்கு குளிர்ச்சியான நீர் வேணுங்கிறதுக்காக இப்பயும் பாத்தீங்கன்னா அதுல நவீன முறையில என்ன வச்சிருக்கேன்னா இந்த இது அந்த டேப் வச்சு குடங்கள்லாம் வந்து நிறைய இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், இந்த பானை செய்யற இடத்துல போய் பாத்தீங்கன்னா இப்ப நவீனத்துக்கு தந்தாப்புல வச்சிருக்காங்க. அது போல தோண்டின்னு சொல்லுவாங்க, தோண்டினா ஒரு சின்னதா இருக்கும் இந்த குட களையத்துக்கும் முன்னாடி அதான் தோண்டி, அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியா இருக்கும். இந்த கல்யாணத்துலாம் திருமணத்துக்கு போயிருக்கலாம் பாத்திருப்பீங்க, இந்த அந்த பாத்திரம்லாம் குடம்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அதுக்கு முன்னாடி குட்டியா ஒண்ணு இருக்கும் பாருங்க, அதுதான் தோண்டி சொல்லுவாங்க. அடுத்து களையம், திருவிழாக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன அளவுக்கு இருக்கும். கும்பாபிஷேகத்துலாம் பாத்தீங்கன்னா அந்த கலசத்தை நீர் கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் அந்த களையத்துல வச்சுதான் கொடுப்பாங்க. அமெரிக்க அடம், மூடி, உழக்கு, இது விளக்கேற்ற பயன்படுத்தும் அகல், அடுத்து உண்டியல், அடுப்பு, அடுப்பு பாத்தீங்கன்னா இந்த சூட்டடுப்புன்னு சொல்லுவாங்க மண்ணடுப்பு, அந்த மண்ணடுப்பு, அதுமாரி தொட்டி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இத்தனை பொருட்கள் வந்து மண்ணால் வந்து செய்யப்படுறாங்க. இதெல்லாம் வந்து மண்பாண்டு சொல்லுவாங்க. இதெல்லாம் எப்படி செய்யறாங்கன்னா சுத்தமான களிமண், அந்த சுத்தமான களிமண் எங்க கிடைக்குன்னா குளங்கள்ல கிடைக்கும், ஆற்றங்கரையில கிடைக்கும், அது போல பாத்தீங்கன்னா வயல்வெளிகள் இருக்குல்ல இங்க ஆகிய இடத்துல வந்து இந்த சுத்தமான களிமண் கிடைக்கும். அந்த சுத்தமான களிமண்ணை வச்சுதான் இந்த மண்பாண்டங்களை வந்து செய்வாங்க. அது போல வெறும் சாரி அகைன் வாய்ஸ் கட் ஆயிடுச்சு சார். களிமண்ணை வச்சு உடனே வந்து மட்பாண்டங்கள் செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. வெறும் களிமண்ணை வச்சு அப்படி மட்பாண்டங்கள் செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அது இது நான் அப்படியே நெட்வொர்க் மாத்திக்கணும். இப்ப கேக்குதா? கேக்குதுங்க சார். கேக்குதுங்க சார். சுத்தமான களிமண்ணால் செய்யப்பட்டவை. அந்த சுத்தமான களிமண் எங்க கிடைக்கும் பாத்தீங்கன்னா குளங்கள்ல கிடைக்கும், ஆற்றங்கரைகள்ல கிடைக்கும், வயல்வெளிகள்ல கிடைக்கும். பொதுவாகவே வந்து நல்ல களிமண் கிடைச்சா அந்த பாண்டங்கள் செய்யலாமான்னு பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனி பக்குவம் உண்டு. முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பள்ளம் தோண்டணும், அந்த பள்ளத்தை தோண்டி அந்த பள்ளத்துல இந்த களிமண் நிரப்பணும். ஏன்னா அந்த மண்பாண்டங்கள் செய்யறவங்க வீட்டுக்கு உங்க வீட்டுக்கு அருகாமையில இருந்தா தெரியும். முதல்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு படம் உண்டு, ஒன்னு முரளி நடிச்ச படம் ஒண்ணு, வடிவேல் கூட இருப்பாரு, அது படம் பேர் தெரியல. அந்த படத்துல கூட அந்த தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபரணி தண்ணியை விட்டு
சேர்த்து சேர்த்து செஞ்சது இங்க பொம்மைன்ட்டு அந்த பாடல் வரையும். அதுல வந்து அந்த மண்பாண்டம் அது ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த பொம்மை பொம்மை செய்வாங்க அதுல தெரியும். அது போல என்ன செய்வாங்கன்னா ஒரு பெரிய பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்துல வந்து பாத்தீங்கன்னா களிமண் நிரப்புவாங்க. அது பாத்தீங்கன்னா வெறுமனே வந்து அன்னைக்கே வந்து செய்ய மாட்டாங்க, களிமண் நல்லா ஊறணும். அதுல பாத்தீங்கன்னா தண்ணியை ஊத்தி நல்லா ஒரு நாள் உள்ள ஊற வைப்பாங்க. அந்த ஊறுனாதான் அந்த நம்ம வந்து அந்த பொருள்கள் செய்வதற்கான ஒரு பக்குவம் கிடைக்கும் சரிங்களா. தண்ணியை ஊத்தி ஒரு நாள் ஃபுல்லா வந்து ஊற வைப்பாங்க. அது போல அப்படின்னா வெறும் களிமண் மட்டும் வச்சு நம்ம வந்து அந்த நம்ம மட்பாண்டங்களை செய்ய முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு பானை செய்யறதா இருந்தாலும் சரி, ஒரு கலையாவும் ஒரு தோண்டி ஒரு குடம் செய்யறதா இருந்தாலும் சரி, வெறும் களிமண்ணை வச்சு செய்ய முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா வெறும் களிமண்ணுங்கிற போது பாத்தீங்கன்னா அந்த விரிசல் உரம் சாதாரணமா கிராமப்புறத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா களிமண்ணால இந்த பொம்மை எல்லாம் செய்வோம், இந்த வண்டி செய்வோம். நம்மளுக்கு தகுந்தாப்புல பாத்தீங்கன்னா நான்லாம் அந்த டிராக்டர் எல்லாம் செய்வோம், டிராக்டர் செய்வோம், அப்புறம் காரு டிவி அது இப்ப ஃப்ரிட்ஜுக்கு தான் எல்லாமே எல்லா ஐட்டமும் ஒன்று செய்வோம். அது பாத்தீங்கன்னா வெயில காய வைக்கும் போது பாத்தீங்கன்னா வெடுப்பு விடும். அந்த வெடுப்பு விடாதது வழிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அதோட சேர்த்து, ஏன்னா இப்ப ஒரு பெரிய பானை செய்யறோம் டக்குனு விரிசல் விடுங்கிறதுக்காக மணல் இருக்குல்ல, மணலை வந்து சலிச்சு வச்சிருப்பாங்க. பெரிய பெரிய கட்டிலாம் எடுத்துட்டு சலிச்சு வச்சிருப்பாங்க அந்த மணல். அது போல பாத்தீங்கன்னா சாம்பல்லாம் கலந்துதான் அந்த பாண்டங்களை செய்வாங்க. அது போலதான் அந்த அந்த பானை, அது போல என்னன்னா அந்த பானை செய்யும் சக்கரத்துக்கு பேர் என்னன்னா திருவைன்னு சொல்லுவாங்க. அந்த பானை செய்யும் சக்கரத்துக்கு வந்து திருவை. அது தெரியும். இப்ப கேக்குதா? சரியா கேக்குது சார். சரிங்க. ஆனா சில பேருக்கு வந்து கேக்கலன்னா லெஃப்ட் ஆயிட்டு உள்ள வந்து ஜாயின் பண்ணீங்க. ஆரம்பத்துல நான் கேக்குது சொல்றது கேக்குது எல்லாருக்கும் இல்ல? கட்டாயதா கேக்குது சார். சரிங்க. ஏன்னா அந்த சாம்பலை கலந்துதான் வந்து பானை செய்வாங்க. அந்த பானை செய்யற அந்த சக்கரத்துக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா திருவைன்னு சொல்லுவாங்க. இதை வந்து அண்டர்லைன் பண்ணிங்க, ஏன்னா புதுசா படிக்கிறவங்களுக்கு புதுசா இருக்கும். அந்த பானை செய்யும் சக்கரத்துக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா திருவைன்னு சொல்லுவாங்க. அந்த திருவைய வந்து வேகமா சுழலை செஞ்சு அந்த 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 சுழலுக்கு அந்த சக்கரத்துக்கு நடுவுல ஒரு கேப் இருக்கும் பாரு, அந்த கேப்ல வந்து மண்ணை இது பண்ணுவாங்க. மண்ணை வச்சு கீழேயும் மண் இருக்கும், அதுக்கப்புறம் மேலையும் கொஞ்சம் மண் வச்சிருப்பாங்க அந்த களிமண். அந்த மண்ணை வச்சு கையால வந்து பிடிச்சு அந்த மட்பாண்டங்களை வந்து செய்வாங்க. அது வந்து உரிய வடிவம் வந்த பிறகு அதை நம்ம எடுக்கணுமே. கடைசியா பாத்தீங்கன்னா சில பேர் அந்த வழிச்சு எடுப்பாங்க, சில பேர் பாத்தீங்கன்னா அந்த கீழே வந்து ஒரு கத்தி மாரி வச்சிருப்பாங்க, ஒரு ஊசி இல்லைன்னா நூலை வச்சு அப்படியே அறுத்து எடுத்துருவாங்க சரிங்களா. இந்த பானை செய்யற அந்த கலைக்கு பேரு தான் பாத்தீங்கன்னா பானை வணைதல் சொல்லுவாங்க. அந்த பானை செய்யற கலைக்கு பேரு தான் பானை செய்தலை, பானை வணைதல் என்று சொல்வது மரபு. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா அந்த செஞ்சாங்களா அந்த செஞ்ச பானையெல்லாம் வந்து ஓரளவு காஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா அந்த ஒரு இது ஒரு வடிவம் வேணும், அந்த ஷேப்னு சொல்லுவோம்ல அந்த வடிவம் வேணுங்கிறது. அவங்க ஒரு தட்டு பலகன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க, அந்த தட்டு பலகையை வச்சு அந்த பானையோட அடிப்பாகத்தை வந்து தட்டுவாங்க. ஏன்னா அந்த ஒரு சாதாரணமா அந்த சுட்ட மண்பானையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெரியும், அந்த தட்டி இருப்பாங்க லைட்டா மெலிசா, ஏன்னா பாதி கொஞ்சம் ஈரம் இருக்கும். அந்த ஈரத்தோட தட்டுனா மட்டும்தான் அது வந்து அந்த ஒரு வடிவம் வரும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பானையை வந்து அடிப்பகுதியை வந்து அந்த தட்டு பாலைய வச்சு தட்டுவாங்க. திரும்பி சார் கேட்கல. வந்து அந்த ஒரு சின்ன ஒரு கேப் கீழே ஒரு கல் ஒண்ணு வச்சுப்பாங்க இலக்கிற கல். அந்த இலக்கிற கல்ல வச்சு நம்ம தேய்க்கும் போது பாத்தீங்கன்னா மண்ணு போட்டு புது மண்ணு போட்டு தேய்க்கும் போது மழை வழன்னு இருக்கும். அதே போல இந்த இதுக்கு வந்து உருட்டுக்கல்லு சொல்லுவாங்க. அந்த உருட்டுக்கல்லை வச்சுதான் பானையை வந்து தேய்ச்சி அந்த ஒரு நல்ல வடிவத்துக்கு கொண்டு வருவாங்க சரிங்களா. பொதுவா பாத்தீங்கன்னா பாருங்க எங்கள் ஊரில் பாட்டி மண்பாண்டங்களில் தான் சமையல் செய்வார் அப்படின்ட்டு அந்த அமுதன் கேட்கிறாங்க. பொதுவா பாத்தீங்கன்னா கிராமத்திலயும் சரி இப்ப வந்து கிராமத்துலாம் வந்து பாத்தீங்கன்னா நவீன காலத்துல எல்லாமே மாறிட்டாங்க, எல்லாருமே வந்திருக்காங்க. இப்பயும் கொஞ்சம் கொஞ்சமா திரும்பி பழத்துக்கே திரும்பிட்டு வராங்க. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து மண்பாண்டங்கள் தான், மண்ணாலான சட்டியில தான் வந்து குழம்பு வைக்கிறது, மண்ணாலான பானையில தான் வந்து சொல்றது. அந்த பழைய மரபு மாறக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்பயும் வந்து பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த தமிழக அரசு வந்து அந்த விழாக்கள் பொங்கல் விழான்ட்டு சமத்துவ பொங்கல் இது போல விழாக்கள் வைக்கும் போது பாத்தீங்கன்னா மண்பானையில தான் வந்து பொங்கல் செய்யறாங்க. அது போல இப்பயும் பாத்தீங்கன்னா அந்த மண்பாண்டங்களை சமைத்தா நல்ல சுவையோடு இருக்கும். சாதாரணமா உங்க அந்த சில்வர் பாத்திரங்களை சமைக்கும் போதும் சரி, அந்த குக்கர்ல வச்சு சமைச்சு சாப்பிடும் போதும் உள்ள சுவையோட
ஒரு மண்பாண்டங்களை சமைச்சு பாத்தீங்கன்னா இருக்கிற கூடுதல் சுவை வந்து நமக்கு கிடைக்கும். அது எதனாலும் தெரியாது. சில பேர் வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களும் தெரியும், அந்த மீன் குழம்பு எல்லாம் வச்சு மண் சட்டியில வந்து மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளவு அருமையா இருக்கும். அந்த சுவைக்கு வந்து எப்படி சொல்லுவதுன்னே தெரியாது, அது ஒரு தனி சுவை தான். இப்ப அதனாலதான் சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பாரம்பரிய சமையல் அப்படின்ட்டு நிறைய யூடியூப் சேனல்லையும் சரி பேஸ்புக்லயும் மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. அவங்க சமைக்கும் போதும் பாத்தீங்கன்னா அந்த மண் சட்டியில வச்சுதான் சமையலே செய்வாங்க, சரிங்களா? அது போல இன்னொன்னு பாருங்க, மண்பானை. மண்பானையில வந்து தண்ணீர் வச்சு குடிச்சா நல்ல குளிர்ச்சியா இருக்கும். அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா நவீன காலத்துல வந்து அந்த வெறும் அந்த டேப் இருக்குல்ல, டேப் அந்த குழாய், அந்த குழாய வந்து குழாய் வைத்து மண்பாண்ட சட்டி செய்யற இதெல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க நவீன காலத்துக்கு இருந்தப்பட. இப்போ அதான் இப்போது மண்பாண்டங்களின் பயன்பாடு குறைந்து வருகிறது. இன்னும் திருவிழாக்களில் சமய சடங்கள் மண்பானைகளே பயன்பட்டு வருவது சற்று ஆறுதல் அளிக்கிறது. இந்த மண்பாண்டங்களின் இன்னொரு வளர்ச்சி நிலைதான் சுடுமண் சிற்ப சிலை. அதான் பொதுவா பாத்தீங்கன்னா இப்ப திருவிழாக்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த பொங்கல் வைக்குவோம்ல, கோயில்ல போயிட்டு பொங்கல் வைக்கணுங்கிறப்ப அந்த மண்பாண்டத்தினால இதுலதான் இருக்கும். அது போல பாத்தீங்கன்னா இப்பயும் பாத்தீங்கன்னா சில அந்த மாரியம்மன் கோயில் பெரிய பெரிய கோயில் திருவிழாக்கள்லாம் நடக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த மண்பாண்டங்கள்லாம் கொண்டு வந்து வச்சிருவாங்க. ஏன்னா மண் சட்டி வாங்குவாங்க, மண்பானை வாங்குவாங்க அப்படிங்கறதுனால தனியாவே வந்து இந்த மத்த விளையாட்டு பொருட்கள்லாம் வைக்கும் போது அந்த மண்பாண்டம் மண் சட்டி அது போல பொருட்களும் வச்சிருப்பாங்க. இப்பயும் பாத்தீங்கன்னா நிறைய பாத்தீங்கன்னா அந்த சுடுமண் சிற்ப சிலைன்னு இருக்குல்ல, அந்த மண்ணால் செய்யப்பட்ட சிலைகள் வந்து பயன்பாட்டுக்கு வருது. இந்த மண்பாண்டங்கள் அந்த மண்பானை இருந்தாலும் இந்த சுடுமண் சிற்ப சிலை தான் இதுக்கு வருது. அததான் வந்து சிற்ப சிலை என்ன சொல்லுவாங்கன்னா டெரகோட்டா என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அந்த சுடுமண் சிற்ப சிலை தான் இது வந்து நம்ம ஹிஸ்டரிக்கும் பயன்படும், தமிழ்லயும் இருக்கு, சரிங்களா? டெரகோட்டா, சில டெரகோட்டனா சுடுமண் சிற்ப சிலை. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சுடுமண் சிற்ப சிலை தான். இப்ப எங்க போறாங்கன்னா அடுத்து, மனித உருவங்கள் மட்டும் இல்லாமல் விலங்குகள், பறவைகள், பொம்மைகள், அலங்கார வடிவங்கள் என பல வகையான சிற்பங்கள் உள்ளன அப்படின்ட்டு அந்த அமுதன் கேட்கிறாரு. மண்பாண்டங்கள் கொண்டே களிமண்ணால் செய்யப்பட்டு சூளையில் சுட்டி எடுக்கப்படுவதுதான் சுடுமண் சிற்பங்கள் ஆகும். இந்த மண்பானை போலதான் அந்த சுடுமண் சிற்பங்களும் செஞ்சு அந்த காலவாயின் சொல்லப்படும் அந்த சூளையில சுட்டு வச்சிருவாங்க. தமிழர் பழங்காலத்திலும் இருந்தே சுடுமண் சிற்பங்களிலும் சிறந்து விளங்கினர். சுடுமண் சிற்பக்கலைக்கு வண்ணங்கள் பூசுவதும் தொண்டு தொட்டு இருந்து வரும் வழக்கமாகும். நிறைய பார்த்துருக்கீங்க அந்த குதிரை பொம்மைகள்லாம் செய்வாங்க. அந்த சின்ன அந்த பார்த்தீங்கன்னா மரத்துல செய்யறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மரப்பாச்சி பொம்மை, அதே இது பார்த்தீங்கன்னா அந்த குதிரை உருவம், அந்த யானை, இது போல குட்டி குட்டியா செஞ்சு வச்சிருப்பாங்க. சில இதெல்லாம் மிகப்பெரிய உருவங்களா இருக்கும். இது வந்து விளையாட்டு பொருட்களா இருக்கும்போது பாத்தீங்கன்னா சின்னதா செஞ்சிருப்பாங்க, சின்னதா செஞ்சு சூழல சுட்டு அதுக்கு தகுந்தாப்புல பாத்தீங்கன்னா வண்ணங்கள்லாம் இட்டு அதை வந்து வச்சிருப்பாங்க. பெரிய மாளிகையிலும் கலையரங்களிலும் இவை போன்ற சுடுமண் சிற்பங்களை அழகுக்காக வைத்திருப்பார்கள். முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா சிற்றூர்களில் உள்ள கோயில்ல மட்டும்தான் இந்த மாதிரி பார்க்க முடியும். இப்ப பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வந்து கலை பொருளா பல இடங்களிலும் வந்து அதை பயன்படுத்துறாங்க. பாருங்க திரும்பி அமுதன் கேட்கிறாரு, எங்கள் ஊர் கோயில்களில் இதை போன்ற ஏராளமான குதிரை சிற்பம் எதற்காக சிற்பங்கள் அத்தனை சிற்பங்கள் உள்ளது அப்படின்னு கேட்டோம்னா, வாய்ஸ் பிரேக்அப் ஆகும் சார். இது போல இப்ப மதுரை சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க கேக்கலையா? கேக்குதுல, கேக்குதா? கேக்குதுல அதிகமா அந்த திருவிழாக்கள்லாம் நடக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த மண்ணால செய்யப்பட்ட குதிரை அதை வந்து வேண்டுதலுக்காக செய்வாங்க. மக்கள் தங்கள் வேண்டுதலை குதிரை சிற்பம் செய்து வைப்பதா வேண்டிக் கொள்வது வந்து அப்படி வேண்டுகொள்வர்கள் வைத்தவையாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. ஏன்னா எப்படி ஒரு இடத்துல அதிகமான சிற்பங்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது வேண்டுதலுக்காக வச்சிருப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா தன்னுடைய உடல் பாத்தீங்கன்னா இது உடம்பு பட உடம்பு வாங்கி வச்சிருப்பாங்க. வெறும் கால் ஏதாச்சும் கால்பட்டு அடிபட்டு இருந்தா அது போல கால் போன்ற உருவம், கை போன்ற உருவங்கள்லாம் அந்த கோயில்ல திருவிழாக்கள்ல வந்து காணலாம். அடுத்து பாருங்க, மண்ணால் உருவாகும் அழகிய
கடைகளை பற்றி சிறப்பாக சொன்னீர்கள் ஐயா. நாங்கள் பிற கைவினை அரங்களை பார்த்துவிட்டு வருகிறோம் அப்படின்னாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எங்க போறாங்கன்னா மூங்கில் கலை அரங்கிற்கு வந்து சொல்றாங்க. மூங்கில் பொதுவாக பார்த்தீங்கன்னா அதை என்னென்ன செய்யணும், மூங்கிலால வந்து கூடைகளும் ஏணிகளும் மட்டும்தான் செய்யறதா பார்த்துருப்பீங்க. ஆனா மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினை பொருட்களை வந்து செய்யப்படுறாங்க. சாதாரணமா மூங்கில்னு சொன்னா சில பேருக்கு வந்து இந்த மூங்கிலால் செய்யப்பட்ட கூடைகளும் ஏணிகளும் மட்டும்தான் ஞாபகம். ஏன்னா மூங்கில ஏணி செய்வாங்க, கூடை செய்வாங்க, அதுக்கு அதிகமாக பார்த்து பார்த்தீங்கன்னா புல்லாங்குழல் செய்வாங்க அப்படின்னு தெரியும். வேற என்னென்னலாம் மூங்கிலால செய்யணும்னு பார்த்தாங்கன்னா மட்டக்கூடை, தத்துக்கூடை பாருங்க. வேற என்னென்ன செய்யறாங்கன்னா மட்டக்கூடை, தட்டுக்கூடை. தட்டுக்கூடைனா அந்த கூடைக்கு மேல மூடுற தட்டு தான் தட்டுக்கூடை. அது மாதிரி கொட்டுக்கூடை, கூரையிலே நிறைய வகைகள் இருக்கு. அதுமாரி கோழிக்கு, சின்ன குஞ்சிக்கு, பெருசு பெரிய கோழிக்கு அது மாதிரி இருக்கு. கொட்டுக்கூடை முறை செய்வாங்க, ஏணி, சதுரத்தான தட்டி, கூரை தட்டி, தெருக்கூட்டும் துடைப்போம், மாடுகளுக்கான மூச்சு பெட்டி, பழக்கூடை, பூக்கூடை, பூத்தட்டு, கட்டில், புல்லாங்குழல், புட்டுக்குழாய், கால்நடைக்கு மருந்து புகட்டும் குழாய் என எத்தனையோ பொருட்கள் மூங்கில் மூலம் உருவாகின்றன. மூங்கில் மூலமா இத்தனை பொருட்கள் வந்து செய்யறாங்க. சுருக்கமாக சொன்னால் பிறந்த குழந்தைக்கு விளையாட்டு பொருள் முதல் இறந்தவரை எடுத்து செல்லும் பாடை வரை மூங்கிலால் செய்யப்படுகின்றன. பாருங்க எத்தனை வகையான பொருட்கள் வந்து மூங்கிலால செய்யறாங்க அப்படிங்கிறத இதுல சொல்லியிருக்காங்க. அது போல பாத்தீங்கன்னா முன்னணிலாம் பாத்தீங்கன்னா திருமணத்துல போது துணி பழங்கள்லாம் பத்தி பலகாரம் முதலவிட்டு வைத்துக் கொடுப்பதற்கு சீர்கூடைகளை பயன்படுத்துவார் என்று கேள்விப்பட்டிருக்கு. ஆமா ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இப்பயும் சில நடைமுறை வழக்கெல்லாம் இருக்கு. பொங்கலுக்கு வந்து அந்த தலைவரிசை சீர் கொண்டு போகும்போது பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அந்த மூங்கி கூடை இருக்குல்ல, அந்த மூங்கி கூடையில வச்சுதான் சீர்வரிசை கொடுப்பாங்க. இப்பயும் பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல வந்து அந்த வழக்கம் உண்டு. முன்பெல்லாம் திருமணத்தின் போது துணிகள், பழங்கள், பலகாரங்கள் முதலியவற்றை வைத்துக் கொடுப்பதற்கு சீர்கூடைகளை பயன்படுத்துவார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். அது போல பாருங்க. அது மட்டும் இல்லாமல் கடவுள் வழிபாட்டின் போது வெற்றிலை பாக்கு, பூ, பழம் போன்றவற்றை முரத்தில் வைத்து படைக்கும் வழக்கம் சில பகுதியில் இருந்த அவையெல்லாம் இப்போது வழக்கொழிந்து விட்டன. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அது உண்டு. ஏன்னா கடவுள் வழிபாடும் போது அந்த முரத்துலதான். இப்பயும் பாத்தீங்கன்னா பொங்கல் வழிபாடு பண்ணும் போது பாத்தீங்கன்னா சில அந்த காய்கறிகள்லாம் வந்து அந்த வழிபாட்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா முரத்துல வச்சுதான் அந்த சாமிக்கு முன்னாடி வந்து படைப்பாங்க. அடுத்து பாருங்க, தெரிந்து செல்வோம். கல் மூங்கில், மலை மூங்கில், கூட்டு மூங்கில் என மூன்று வகையான மூங்கில் உண்டு. அவற்றுள் கூட்டு மூங்கில்களை கைவினை பொருட்கள் செய்வதற்கு ஏற்றவை. ஏன்னா அந்த கழியை சொல்லும் பாத்தீங்கன்னா கூட்டுக்கழி, கல்லாங்கழி அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சது அந்த மலை மூங்கில் தெரியல, கல் மூங்கில் தெரியும், கூட்டு மூங்கில் தெரியும். அதுல கல் மூங்கில தான் சொல்லுவாங்க. கல்லாங்கழின்னா நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த பெரிய பெரிய சாரம் போட்டுவதற்கு பயன்படுத்துவாங்க, வீடு கட்டுவதற்கு வந்து பயன்படுத்துவாங்க. பந்தல் போட பாத்தீங்கன்னா அந்த கல் மூங்கில் அதிகமா பயன்படுவாங்க. கூட்டு மூங்கிலும் பயன்படுத்துவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா கூட்டு மூங்கில் வந்து சீக்கிரம் உடஞ்சிரும். அது பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் வயிற்று தாங்காது. நீங்க ஒரு ரெண்டு மூங்கில இழுத்து வச்சு கட்டும் போது பாத்தீங்கன்னா அந்த கூட்டு மூங்கில் வந்து உடஞ்சிரும். ஆனா அந்த கூட்டு மூங்கில எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா கைவினை பொருட்கள் வந்து செய்வதற்கு வந்து இந்த கூட்டு மூங்கில வந்து பயன்படுத்துறாங்க. சரிங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா வாய்ஸ் கேட்கல. வாய்ஸ் பிரேக்கப் ஆயிடுச்சுங்க சார். பாருங்க, பாய்களில் பல வகை உண்டு. குடதைக்கு படுக்க வைப்பது தடுக்கு பாய். சின்னதா இருக்கும் தடுக்கு பாய்னா, ஒரு 1.5-2 அடிக்குள்ளதான் இருக்கும். அது பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து படுக்கிறதுக்காக தடுக்குன்னு சொல்லுவாங்க. அத வந்து அது போல பாத்தீங்கன்னா பந்தி பாயினா உட்காந்து எல்லாரும் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இப்பதான் டைனிங் டேபிள் வந்ததுனால எல்லாருமே டைனிங் டேபிள்ல உட்காந்துருக்கோம். இப்பயும் திருமண வீடுகள்ல எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த சேர் போட்டு அந்த டேபிள் போட்டு சாப்பாடு வச்சுட்டு இருக்காங்க. ஆனா ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா பந்தி பாயதான். ஒரு எந்த வீடா இருந்தாலும் சரி அந்த வீட்டுல பந்தி பாய் இல்லாம இருக்காரு. சரிங்களா. அது மாதிரி பாருங்க, உட்காரவும் பாய்களில் பல வகை உண்டு. குழந்தைகளை படுக்க வைப்பது தடுக்கு பாய். உட்கார்ந்து உண்ண உதவுவது பந்தி பாய். உட்காரவும் படுக்கவும் உதவுவது திண்ணைப்பாய். வந்து உட்காரம் படுக்கம் வந்து திண்ணைப்பாய். திருமணத்துக்கு பயன்படுத்துவது வந்து பட்டுப்பாய். பட்டுப்பாய்னு பாத்தீங்கன்னா அந்த கலர் இருக்கும், ஒரு பச்சை வண்ண கலர்ல இருக்கும், ஒரு நீல
சிவப்பு வண்ண கலர்ல இருக்கும். இடையில வந்து அந்த திருமணத்துக்காக வாங்குற பாயில பாத்தீங்கன்னா விசேஷம் அந்த பாய் வந்து, அது வந்து ஒரு அது நிறைய டிசைன்கள் இருக்கும், அதனால அத வந்து பட்டு பாய்னு சொல்லுவாங்க. அதுமாரி இஸ்லாமிய தொழுகைக்கு பயன்படுத்துவது தொழுகை பாய். இப்படி பல வகை பாய்கள் உண்டு. இங்குள்ள பாய்களை பாருங்கள், முற்காலத்தில் பாய் மர கப்பல்களில் பயன்படுத்துறது கூட பாய் தான். பாய் மர கப்பல்னு சொல்லும்ல, அந்த பாய் மர கப்பல்ல கூட பாய் தான் பயன்படுத்துவாங்க. ஏன்னா காற்று அதிகமா வீசும்போது அந்த பாய் மர கப்பல் அதுக்கு நல்ல காலத்தை அந்த கப்பலை செலுத்திட்டு இருப்பாங்க. காற்று அதிகமா வீசும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாயை அவுத்து விடுவாங்க. ஏன்னா பாயை அவுத்தும் போது அந்த பாய் வந்து காற்றை வந்து தடுத்து நிறுத்தும். அதுதான் இதனை புறநானூறு பூம்போடு மீப்பாய் கலையாது என்னும் அடிகள் குறிப்பிடுகிறது. அதை வந்து ரொம்ப அண்டர்லைன் பண்ணி வச்சிங்க, புறநானூறு பூம்போடு மீப்பாய் கலையாது. ஏன்னா வந்து இதே மாரி பாடல் வரிகளை கொடுத்துதான் நமக்கு வந்து தேர்வுல வந்து கேட்பாங்க. நாட்டுப்புற கலைகள் நிகழ்கலைங்கிறத இது ஒரு நம்ம பாடத்திட்டத்துல ஒரு பகுதி, அதுல இந்த வரியை கொடுத்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால புறநானூறு பூம்போடு மீப்பாய் கலையாது என்னும் அடிகள் குறிப்பிடுகிறதுங்கிறத அண்டர்லைன் பண்ணி வச்சிங்க. அடுத்து பாருங்க, திருமணத்திற்கு பயன்படுத்தும் பட்டுப்பாய்களில் மணமக்கள் பெயர்கள் இடம்பெற்றிருப்பதை பார்த்திருக்கிறேன். பெயர்கள் மட்டுமின்றி குத்து விளக்கு, மயில், பூக்கள் போன்றவற்றையும் வழிபாட்டு சின்னங்களும் கூட பாய்களில் இடம்பெறுவதுண்டு. பாய் பண்ணுவது சிறந்த கலையே. ஆரம்பத்துல மண்பாண்ட கலையை பார்த்தோம், அடுத்து சுடுமண் சிற்பங்கள் அந்த இதை பார்த்தோம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூங்கில் பார்த்தோம், இப்ப வந்து பாய் பார்த்தோம் சரிங்களா. அந்த பாயில பாத்தீங்கன்னா திருமணத்தை பயன்படுத்த பாயில பாத்தீங்கன்னா அந்த மயில் போட்டிருப்பாங்க, பூக்கள் போட்டிருப்பாங்க. அது மாதிரி சில இடத்துல பாத்தீங்கன்னா அந்த வழிபாட்டு சின்னங்கள்ல கூட போட்டிருப்பான். அது மாரி மணமக்களோட பேர் போட்டிருப்பான். மணமகன் பேரு, மணமகள் பேர் கூட அந்த பாலையில இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா பனையோலை அரங்கு. சாதாரணமா பனை ஓலைன்னு அப்படின்னா எல்லாருக்கும் என்ன இருக்குன்னா ஓலைச்சுவடி மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும். பொதுவா பனை ஓலைனா ஓலைச்சுவடி தான் வரும். ஆனா பாத்தீங்கன்னா ஓலைச்சுவடி மட்டும் இல்லாம பல வகையான பொருட்களும் உருவாக்கத்துக்கு வந்து பயன்படுத்தி வருகிறேன். பழந்தமிழ் இலக்கியங்களை எல்லாம் நமக்காக பாதுகாத்து வைத்திருந்த பனை ஓலைகள் அல்லவா. அது மட்டுமல்லாமல் பனை ஓலைகளா பல வகையான பொருட்கள் உருவாக்கப்படுகின்றன. அவற்றை எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கான கிளிகிழப்பை, கிளிகிழப்பை செய்வாங்கல்ல, கிளிகிழப்பை, பொம்மைகள், பொருட்களை வைத்துக் கொள்ள உதவும் சிறிய கொட்டான், பெரிய கூட, சுளகு, விசிறி, தொப்பி, ஓலைப்பாய் எல்லாம் வந்து இந்த பனை ஓலையில செய்வாங்க, பனை ஓலையில செய்வாங்க. முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா இப்பதான் விதவிதமான வெடி உண்டுல, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓலை வெடின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இந்த பனை ஓலை இருக்குல்ல, அந்த பனை ஓலையில அந்த மருந்தை வச்சு அந்த வெடிக்க செய்வாங்க ஓலை வெடி சரிங்களா. அது போல பனை மட்டையின் ஆறையில இருந்துதான் கயிறு கட்டு அந்த மாதிரி கூடையும் பாத்தீங்கன்னா அந்த பனைமட்டையோட நாரில இருந்து தான் கூடையும் செய்வாங்க. பனைமட்டை நாரிலிருந்து கயிறு கட்டில் கூடை போன்றவை வந்து செய்யப்படுகின்றன. பனை மரம் கோட்டத்தில் மட்டுமல்லாமல் பயன்படுவதும் கூட மிக உயர்வான மரம் தான் போல் இருக்கிறது அப்படின்ட்டு அது. அடுத்து பாத்தீங்கன்னா பிரம்பு, பிரம்பு கலை. பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருட்கள் இங்கே உள்ளன வந்து பாருங்கள். அதுல பாத்தீங்கன்னா என்னன்னா சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவர்களுக்கான கட்டில், ஊஞ்சல், மயிலாடுதுறை மாவட்டத்துல சீர்காழி உண்டு. அந்த தைக்கால்னு ஒரு ஊர் உண்டு. அந்த தைக்கால்கிட்ட பாத்தீங்கன்னா அதிகப்படியான அந்த பாத்தீங்கன்னா பெரம்பாலாக செய்யப்பட்ட பல வகையான பொருட்கள் வந்து இருக்கும். அந்த தரத்தேர்வு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா பெரம்பு சம்பந்தமான பொருள் தான் இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா ஊஞ்சல் இருக்கும், சின்ன கூடை, அந்த டீ பாயிண்ட் சொல்ல அந்த மேசை, அது பழக்கூடை, பூக்கூடை, இடியாப்ப தட்டு, அர்ச்சனை தட்டு, வெட்டிலைப்பட்டி. ஏன்னா மயிலாடுதுறையிலேருந்து சிதம்பரம் நோக்கி சென்றவங்களுக்கு கண்டிப்பா தெரியும், அந்த பஸ்ல போகும்போது சரி கண்டிப்பா வந்து பார்த்துருப்பாங்க. அந்த தைக்காலுங்கிற இடத்துல இந்த பிரம்பிலால் செய்யப்பட்ட பல வகையான பொருட்கள் வந்து அங்க கிடைக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா எப்படி அது பாத்தீங்கன்னா பிரம்பு தான், பிரம்பு ஒரு தாவரம் தானே, அதை எப்படி உலோகம் போல் வளைத்து பொருட்களை செய்ய முடியும்னா பிரம்போட சிறப்பே பாத்தீங்கன்னா முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா பிரம்பு பத்தி அது ஒரு தாவரம், அந்த தாவரத்தை என்ன பண்ணுவோம்னா நெருப்புல கட்டி சூடு கொடுத்துவான். சூடான பிரம்ப வந்து நட்டு வைத்திருக்கும் இரண்டு கடப்பாறைகளுக்கு இடையே செலுத்தி வளைப்போம். பிரம்ப வந்து நல்லா வளைக்கலாம். ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நம்ம பள்ளிக்கூடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா வாத்தியார் வந்து பிரம்பு வச்சிருப்பாங்க, பிரம்பால அடி சம்ம அடி பின்னி எடுப்பாங்க. ஆனா எவ்வளவு அடிச்சாலும் அவ்வளவு சீக்கிரம் அது பிரம்பு உடையாது சரிங்களா. அது போல அத பிரம்பு என்ன பண்ணீங்கன்னா நல்லா சூடுபடுத்தி நல்லா வளைச்சு இது பண்ணுவாங்க. அது வேண்டிய வடிவத்தில் கம்பி போல வளையும். பின்னர் அதை தண்ணீரில் நினைத்து வைத்து விட்டால் அப்படியே நினைத்துவிடும். பிறகு அதை அடைத்து சிறிய ஆணிகளை அறிந்தும் சிறு பிரம்பு இழைகளை கொண்டும் கட்டியும் தேவையான பொருட்களாக மாற்றுவோம். பிரம்பு மிகவும் குளிர்ச்சியானது, எனவே அதில் அமர்வதும் படுப்பதும் உடல் நலத்துக்கு நல்லது. மேலும் பிரம்பு பொருட்கள் வீட்டுக்கு அழகை கொடுக்கும்.
பிரம்பல செய்யப்பட்ட அந்த கூடையா இருந்தாலும் சரி, கட்டிலா இருந்தாலும் சரி, அந்த நாற்காலி ஊஞ்சல் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு வந்து உடலுக்கு வந்து பாய் எப்படி நம்ம உடலுக்கு வந்து குளிர்ச்சி தருதோ அது போல பாத்தீங்கன்னா பிரம்பும் வந்து நமக்கு வந்து உடலுக்கு வந்து குளிர்ச்சியை தரக்கூடியது. அது போல அது ஒரு அழகு கலை பொருட்களாகவும் வந்து நம்ம வீட்டுல வந்து பயன்படுத்திப்பாங்க. இங்க பாருங்க, தெரிந்தது பிரம்பு என்பது கொடி வகையை சார்ந்த தாவரம். இதன் தாவரவியல் பெயர் பாத்தீங்கன்னா கலாமஸ் ரொடாங். பிரம்பு என்பது கொடி வகையை சேர்ந்த தாவரம். இதன் தாவரவியல் பெயர் கலாமஸ் ரொடாங் என்பதாகும். இது நீர் நிறைந்த வாய்க்கால் வரப்புகளிலும் மண் குகைகளிலும் செழித்து வளரும். இது நீர் நிறைந்த வாய்க்கால் வரப்புகளிலும் மண் குகைகளிலும் செழித்து வளரும். தமிழகத்தின் இப்போது இது அருகிவிட்டது. நமது தேவைக்காக அசாம், அந்தமான், மலேசியா ஆகிய இடங்களில் அறிவிக்கப்படுகிறது அப்படின்ட்டு இந்த இது பாத்தீங்க. அந்த பிரம்போட தாவரவியல் பேரை வந்து நினைச்சு வச்சுக்கோ. அடுத்து பாத்தீங்கன்னா நாட்டுப்புற முன்னாடி பாருங்க, பஸ்ட் ஆரம்பத்துல மண்பாண்டம், அதுக்கப்புறம் சுடுமண் சிற்பங்கள், அடுத்து மூங்கிலான கலை பார்த்தோம், அடுத்து பாத்தீங்கன்னா பாய் பத்தி பார்த்தோம், பனைவலை பார்த்தோம், அடுத்து பிரம்புகளை பார்த்தோம். இப்ப வந்து மலர்வழி என்ன சொல்றாங்கன்னா, இந்த கண்காட்சி வந்தது மூலம் நாட்டுப்புற கைவினை கலைகளை பற்றி பல புதிய செய்திகளை அறிந்து கொண்டோம். இவை மட்டுமல்ல, மண்பொம்மைகள் செய்தல், மரப்பொம்மைகள் செய்தல், காகித பொம்மைகள் செய்தல், தஞ்சாவூர் தட்டு செய்தல், சந்தன மாலை செய்தல், ஏலக்காய் மாலை செய்தல், மாட்டு கொம்பினால் கலைப்புகள் செய்தல், சங்கு கிழிஞ்சல் போன்றவற்றை பொருட்களை உருவாக்குதல், இன்னும் பல கைவினை கலைகள் உள்ளன. இவற்றை பற்றி அறிந்து கொண்டால் மட்டுமே போதாது, இவை போன்ற கைவினைப் பொருட்களை வாங்கி பயன்படுத்துவதன் மூலம் அவற்றை உருவாக்கும் கலைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும். அப்படி செய்தால் சுற்றுச்சூழலையும் மாசடையாமல் பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த நால்வரும் வந்து விடைபெற்று போறாங்க. இப்பயும் பாத்தீங்கன்னா சென்னையில வந்து கைவினை பொருட்கள் வந்து கிடைக்கும். அடுத்து சென்னையில பாத்தீங்கன்னா பூம்புகார்னு ஒரு இடம் இருக்கு, அந்த பூம்புகார் கலைக்கூடம். அந்த பூம்புகார்ல வந்து பாத்தீங்கன்னா இது போல அந்த கைவினை பொருட்கள், அந்த கைவினை பொருட்களும் கிடைக்கும். அது பாத்தீங்கன்னா அழகு சிற்ப வேலைப்பாடுகள் அடைந்த உலோகத்தால் ஆன வந்து சென்னையில இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும், அந்த சிற்ப வேலைப்பாடு அடைந்த பொருட்கள் வந்து அந்த பூம்புகார்ல வந்து கிடைக்கும், நிறைய பொருட்கள் வந்து கிடைக்கும். இதுதான் வந்து நாட்டுப்புற கைவினை கலைகள். அந்த நாட்டுப்புற கலைகள்ங்கிற தலைப்புல நமக்கு இன்னைக்கு இங்க பாடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த கைவினை கலைகள் தான் கொடுத்துருக்காங்க. அந்த கைவினை கலைகள்ல நம்ம வந்து பார்த்தது மண்பாண்ட கலைகளை பார்த்தோம், அது பாத்தீங்கன்னா அந்த சக்கரத்தோட பேர் என்னன்னா திருவைன்னு பார்த்தோம். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பானை செய்தல பாத்தீங்கன்னா பானை வனைதல்னு சொல்லுவாங்க, பானை வனைதல மானை வனைதல் சொல்லுவாங்க. அது சுடுமண் சிற்ப கலைக்கும் தெரக்கோட்டா நம்ம கொஞ்சம் அது மூங்கில சரிங்க. மூங்கிலே மூணு வகையா மூங்கில் சொல்லுவோம், ஒண்ணு கல் மூங்கிலே, மலை மூங்கிலே, கூட்டு மூங்கிலே, மூணு வகையா உண்டு. அதுல பாத்தீங்கன்னா கூட்டு மூங்கிலதான் வந்து கைவினை பொருட்கள் வந்து செய்வாங்கன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து பாய், பாய் வந்து வெறும் படுக்கத்துக்கு மட்டும் பயன்படாம பாயில வந்து பல வகையான பாய் வந்து குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் உள்ள எல்லாத்துக்கும், அது திருமணத்துக்கு. அது போல புறநானூற்று வரிகள் ஒண்ணு பார்த்தோம், பூம்போடு மீப்பாய் கலையாது எனும் புறநானூற்று அடிகள் வந்து பாய வந்து கொடுத்துருக்கு. அது பாத்தீங்கன்னா முற்காலத்துல பாய் மர கப்பல்கள்ல வந்து பாய் பயன்படுத்துறதுதான் அந்த புறநானூற்று பாடல் வந்து தெரிவிச்சது. அடுத்து வந்து பனையோலை, பனையோலையில என்னென்ன கைவினை பொருட்கள் செஞ்சாங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தோம். அடுத்து பாத்தீங்கன்னா இதுனா பிரம்பு, கடைசி இறுதியா என்ன பார்த்தோம்னா பிரம்பு. பிரம்பு வந்து மிக சிறந்த அழகு கடை பொருள், அதுல என்னென்ன கை பொருட்கள் செய்வாங்கிறதையும் நம்ம வந்து பாடப்பகுதியில பார்த்தோம். சரிங்களா, இப்போ வந்து பாருங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதி பாருங்க. இப்ப நீங்க தான் கரெக்டா சொல்லணும். பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை, பழந்தமிழ் இலக்கியங்களை பனை ஓலைகள், பனை பானை ஒரு சிறந்த கலையாகும், வனைகள், வனைகள்,
அடுத்து மட்டும் அல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மட்டும் கூட்டல் அல்ல. மட்டும் பிளஸ் அல்ல வந்து பாத்தீங்கன்னா இஎன்ஆ உள்ள மட்டும் அல்ல சொல்ல. கயிறு பிளஸ் கட்டில் இருந்த சேர்த்து எழுதப்பது பாத்தீங்கன்னா கயிறு கயிற்று கட்டில். ஒண்ணுக்கு வந்து பனையோலைகள், ஒண்ணுக்கு வந்து ஈனா பனையோலைகள், ரெண்டுக்கு வந்து ஆவண்ணா வனைதல், மூணுக்கு பாத்தீங்கன்னா இஎன்ஆ மட்டுமல்ல மட்டும் பிளஸ் அல்ல, நாலுக்கு பாத்தீங்கன்னா கயிற்று பிளஸ் கட்டில். கயிற்று பிளஸ் கட்டில் தான் இதற்கான விடை. சரிங்களா? பின்வரும் சொற்களை சொற்றொடரில் அமைத்து எழுதுக. இப்போ ஒரு வந்து சொல் மூணு சொல் நாலு சொல் இருக்கு, அதுல வந்து ஒரு சொற்றொடரா அமைச்சு எழுதணும். சரிங்களா? இப்ப முழுவதும் இருக்கு, முழுவதும் இருக்கு, முழுவதும் உங்களுக்கு ஏதாச்சும் சொன்னீங்கன்னா நம்ம எழுதலாம். முழுவதும், முழுவதுல ஒரு சொற்றொடர் சொல்லுங்க. முழுவதும் நானே சொல்லிடுறேன். முழுவதுங்கிறதுக்கான ஒரு சொற்றொடர் பாத்தீங்கன்னா, இல்ல இல்ல சொற்றொடர் முழுசா ஒரு இது சொற்றொடர் பாடநூல் ஒரு சொல்ல வச்சு சொற்றொடர் அமைக்கணும். முழுவதும் முழுவதும் இயற்கை நிறைந்துள்ளது. இப்ப நான் என்ன எழுதிருக்கேன்னா, பாடநூல் முழுவதும் வாசித்தால் தான் தெளிவு கிடைக்கும். சரிங்களா? பாடநூல் முழுவதும் வாசித்தால் தான் தெளிவு கிடைக்கும். அடுத்து மட்டுமல்லாமல் இருக்கு. மட்டுமல்லாமல் முன்னாடி நம்ம ஒரு பாடம் படிச்சோம்ல, அதுல கூட இருந்துச்சு அந்த வரி. மட்டுமல்லாமல் எப்படின்னா, ஏட்டு கல்வி மட்டுமல்லாமல் தொழிற்கல்வியும் கற்க வேண்டும். ஏட்டு கல்வி மட்டுமல்லாமல் தொழிற்கல்வியும் கற்க வேண்டும். அடுத்து பாருங்க, அழகுக்காக. அழகுக்காக இப்ப நம்ம பார்த்த அந்த பகுதியில இருந்து எடுக்கலாம். பல அரங்குகளில் சுடுமண் சிற்பங்களை அழகுக்காக வைத்திருப்பார்கள். பல அரங்குகளில் சுடுமண் சிற்பங்களை அழகுக்காக வைத்திருப்பார்கள். அது போல இப்ப நம்ம பெரம்புக்கு கூட பார்த்தோம்ல, அதுல கூட நம்ம அந்த அழகுக்காகங்கிற ஒரு இது இருக்கு. சரிங்களா? பெரம்பு வந்து அழகுக்காக வந்து பயன்படுத்துவாங்க. இப்பயும் பாத்தீங்கன்னா பிரம்புகளை வந்து அழகுக்காக பயன்படுத்துவாங்க. வீட்டுக்கு அழகையும் கொடுக்கும். மேலும் பிரம்புகள் பொருட்கள் வீட்டுக்கு அழகையும் கொடுக்குங்கிறதுனால பிரம்பு பிரம்பினால் செய்யப்பட்ட பொருட்கள் அழகுக்காக வீட்டினில் வைத்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து முன்பெல்லாம். முன்பெல்லாம் முன்பெல்லாம் நானே சொல்லிடுறேன். முன்பெல்லாம் மட்பாண்டங்களை அதிகம் பயன்படுத்தினார்கள். ஏன்னா எல்லாமே வந்து நம்ம பாட பகுதியில தான் இருக்கு. முன்பெல்லாம் மட்பாண்டங்களை அதிகம் பயன்படுத்துகிறார்கள். மட்பாண்டங்கள்னு சொல்லலாம். முன்பெல்லாம் மண்பாண்டங்களை அதிகம் பயன்படுத்தினார்கள். சரிங்களா? இதுதான் நாட்டுப்புற கைவினைக்கலை. இது நமக்கு புதுசு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா நாட்டுப்புற கலைகள் அப்படிங்கிற தலைப்புல பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருந்தானா, அந்த நாடகத்தை பத்தி கொடுத்துருந்தான். நாடக கலைகள் இருக்குல்ல, நாட்டுப்புற பாடல்கள், நாடக கலைகள் பத்தி முந்தைய ஆண்டு தேர்வுத்தாள விட்டுருக்காங்க. அது நம்ம வந்து அவ்வளவா நம்ம அந்த நாடகங்கிற தலைப்புல வரும்போது அதை பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த பாடம் பாருங்க, தமிழர் இசை கருவிகள். இது ரொம்ப ரொம்ப பாருங்க, இசையோட இந்த வந்து பாத்தீங்கன்னா குழல் இனிது அப்படிங்கிற ஒரு தலைப்புலதான் நம்ம இயல் ஐந்து பாக்குறோம். குழல் இனிது அப்படிங்கிற குழல் இனிது யாழ் இனிதுங்கிற தலைப்புலதான் நம்ம பாக்குறோம். அதுல பாத்தீங்கன்னா இசை சம்பந்தப்பட்ட ஒவ்வொன்றத்தையும் நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஆரம்பத்துல சுந்தரர் அந்த திருக்கேதாரங்கிற பாடலும் இசை சம்பந்தப்பட்டதான். இங்க பாத்தீங்கன்னா தமிழர் இசை கருவிகள்ங்கிறது இசையை பத்தி தான். சரிங்களா? இங்க முன்னுரையை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சொல்லின் பொருளை அறிய பயன்படுவது அகராதி, ஒரு பொருள் குறித்த அனைத்து விவரங்களையும் அறிந்து கொள்ள பயன்படுவது கலைக்களஞ்சியம். இது பல்துறை அறிவை உள்ளடக்கியதாக அல்லது ஒரு குறிப்பிட்ட அறிவை உள்ளடக்கியதாக அமைந்திருக்கும். கலைக்களஞ்சியத்தில் தகவல்கள் பெரும்பாலும் அகர வரிசையில் தொகுக்கப்பட்டிருக்கும். அதுல இசைத்துறை பற்றிய ஒரு கலைக்களஞ்சியத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். இசைத்துறையில உள்ள கலைக்களஞ்சியத்தை பத்தி தான் நம்ம இங்க பாடப்பகுதியா பார்க்க போறோம். அதுல பாத்தீங்கன்னா இசை, இசைனா என்னங்கிறதான் நம்ம இங்க பார்க்கவோம். அதுல இசை பாருங்க, மக்களின் உள்ளத்தில் எழுந்த உணர்ச்சி. இசைனா என்னன்னா மக்களின் உள்ளத்தில் எழுந்த உணர்ச்சி,
குரல் வழியாக அல்லது செயற்கை கருவி ஒன்றில் வழியாக வெளிப்பட்டது. மக்களின் உள்ளத்தில் இருந்த உணர்ச்சி குரல் வழியாக அல்லது செயற்கை கருவி ஒன்றின் வழியாக வெளிப்பட்டது. அது நகை, அழுகை, வீரம் உள்ளிட்ட 9 சுவைகளை வெளிப்படுத்தக்கூடிய கலையாக பிறந்தது. இக்கலையே இசை எனப்பட்டது. குரல் வழி இசை, கருவிழி கருவழி இசை என இசையை இரண்டாப்படும். இசையை வந்து குரல் வழி இசை, கருவி வழி கருல்ல கருவி வழி இசை என இசையா ரெண்டா பிரிப்பான். குரல் வழி இசைன்னு வாயால் உண்டாக்கும் இசைதான் குரல் வழி இசை. கருவினா ஒவ்வொரு கருவிகளை பொறுத்து ஒவ்வொரு கருவியை வச்சு பயன்படுத்தும் இசையதான் கருவி வழி இசைன்னு தரும். நீங்க அந்த சர்வம் தாளமயன்னு ஒரு படம் பாத்தீங்கன்னா தெரியும். அதுல பாத்தீங்கன்னா அந்த ஜிவி பிரகாஷ் வந்து பாத்தீங்கன்னா இசை மேல ரொம்ப ஆர்வமா இருக்கும். அவரு கடைசியில அந்த அந்த போட்டியில ஜெயிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாருன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போவார். அங்க அவங்க அந்த மத்தெல்லாம் அந்த வாசிக்கிறாங்கள அத என்னென்ன விதமான இசை எப்படி வாசிக்கலாம் அப்படிங்கிறது கத்துட்டு வருவார். கடைசியில அவரு தான் கண்டிப்பா ஜெயிப்பாரு. அதுதான் அந்த இசை வந்து இசைய அந்த ஒரு இதுல கூட வரும் இசை வெள்ளத்தில் இன்ப இசை வெள்ளத்தில் இசையின் இன்ப வெள்ளத்தில் மூழ்க தயாரா அப்படின்னு கூட அந்த படத்துல கூட சொல்லுவாங்க. அது அப்படிதான் இசை வந்து இசை இல்லாத உலகமே கிடையாது. இசையை பிடிக்காதவன் யாருமே கிடையாது. எல்லார்ட்டையுமே இசை இருக்கு. கையை தட்டினால் அந்த வெளிப்படும் ஓசை கூட ஒரு இசை தான். அடுத்து பாத்தீங்கன்னா இசை கருவிகளை பத்தி பார்க்கணும். இசையின் இனிமைக்கு துணை செய்பவை இசை கருவிகளாகும். கால தேவைகள், சமய சடங்குகள், திருவிழாக்கள் கொண்ட பல நிகழ்வுகளின் பொருட்டு பல வகையான இசை கருவிகள் தோன்றி வளர்ச்சி பெற்றன. இசை கருவிகள் குரல் இசைக்கு மட்டும் பயன்படுபவை, நாடகத்திற்கு மட்டும் பயன்படுபவை, இரண்டிற்கும் பயன்படுபவை என பல வகை தோண்டி கிடைத்தன. இசைக்கருவிகளை இசைத்து பாடல் படுபவர் பாத்தீங்கன்னா பாணர். இந்த பாணர் பாத்தீங்கன்னா சங்க காலத்துல இசைக்கருவிகளை இசைத்து பயன்படுத்துவார பாணர். பாணினின்னு சொல்லுவாங்க அந்த பாணர் தான். இசைக்கருவிகளை இப்ப இசைத்து பாடல் பாடுபவர் பாத்தீங்கன்னா பாணர் எனப்பட்டனர். இங்க பாருங்க ஒரு புறநானூற்று பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்க. நல்லியாழ் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி. பாணர் பாடினி அதான் பாணினில பாடினி. நல்லியாழ் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியாள் அப்படிங்கிற ஒரு புறநானூற்று பாடல் தான் இசைக்கருவிகளை பத்தி சொல்லியிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இசைக்கருவிகளோட வகைகளை பத்தி பார்ப்போம். இசைக்கருவிகளை பாத்தீங்கன்னா 4 வகையா பிரிச்சிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா தோல் கருவி. இசைக்கருவிகளை 4 வகையா பிரிச்சிருக்காங்க. என்னன்னா தோல் கருவி, நரம்பு கருவி, காற்று கருவி. நரம்பால் தோலால் செய்யப்பட்டது தோல் கருவி, நரம்பால் செய்யப்பட்டது நரம்பு கருவி, காற்று கருவி. அடுத்து கஞ்ச கருவி செய்யப்படும் பாருங்க. இசைக்கருவிகளை வந்து 4 வகைன்னு சொல்லுவாங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா தோல் கருவி, அடுத்து நரம்பு கருவி, காற்று கருவி, கஞ்ச கருவி. 4 வகைப்படும். அதுல பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா தோல் கருவி. தோலால் விலங்குகளின் தோலால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவிகள் தான் தோல் கருவின்னு சொல்லுவாங்க. அந்த தோல் கருவியில பாத்தீங்கன்னா முழவு, முழவுங்கிறது வந்து பழங்காலத்துல பயன்படுத்தப்பட்டது. அடுத்து முரசு. முரசுங்கிறது வந்து ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. கொட்டு முரசைன்னு சொல்லுவாங்க. பாரதியார் பாடல்கள் இருந்து கொட்டு முரசைங்கிற ஒரு பாடல் உண்டு. அதுல பாத்தீங்கன்னா முரசை அடிச்சுட்டு வருவாங்க. அது போல பாத்தீங்கன்னா மேளம், மத்தளம். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம தப்பாட்டத்துக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த தப்பு இதெல்லாம் பாத்தீங்கன்னா விலங்குகளின் தோலால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவிகள் தான். இது தோல் கருவிகள் சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நரம்பு அல்லது தந்திகளை உடையவை வந்து நரம்பு கருவிகள். யாழ், யாழ் வந்து முன்னாடி பயன்படுத்திட்டு வந்தாங்க. யாழ் அது ஒரு இசைக்கருவி. யாழிலிருந்து அடுத்த வந்து யாழிலிருந்து வந்ததுதான் வீணை. யாழிலிருந்து வந்ததுதான் வீணை சரிங்களா. அடுத்து வீணை. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த அந்த தம்பூரான்னு சொல்லுவோம்ல, அந்த தம்பூரா கூட அந்த நரம்பால இருக்கும். தம்பூரா,
அடுத்து இந்த வயலிங் அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நரம்புல இருக்கும். அடுத்து பாருங்க, காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுபவை வந்து காற்று கருவிகள், குழல், சங்கு, இதெல்லாம் வந்து காற்றை பயன்படுத்தி இது. அடுத்து பாருங்க, கஞ்ச கருவிகள் பாத்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுவீங்க. கஞ்ச கருவிகள் பாத்தீங்கன்னா சாலரா, சேகண்டி, இதெல்லாம் வந்து கஞ்ச கருவிகள், சரிங்களா? அடுத்து அதுல பாருங்க, அடுத்து உடுக்கை. உடுக்கை என்பது இடை சுருங்கிய ஒரு கைப்பறை ஆகும். உடுக்கை என்பது இடை சுருங்கிய ஒரு கைப்பறை ஆகும். இதன் உடல் பித்தளையால் ஆனது, வாய்ப்பகுதி ஆட்டு தோளால் பொருத்தப்பட்டிருக்கும். பொதுவா இது வந்து தோல் கருவிதான், உடுக்கைங்கிறது ஒரு தோல் கருவிதான். பாத்தீங்கன்னா இடை வந்து சுருங்கியிருக்கும், அந்த நடுவில் பாத்தீங்கன்னா இடை வந்து சுருங்கியிருக்கும். வாய்ப்பகுதி வந்து ஆட்டு தோளால், முழுவதும் வந்து பித்தளையால் இருக்கும், அந்த வாய்ப்பகுதி மட்டும் ஆட்டு தோளால் பொருத்தப்பட்டிருக்கும். இரு வாய்களை இணைக்கும் கயிறுகள் இடையில் தோக்கப்பட்டிருக்கும். இவற்றின் மீது ஒரு நோலா சுட்டப்பட்டு தொங்கும். வலது வாய் மீது அடிப்பர். இடையின் மீது உள்ள நாடாவை அமுக்குவார். பெரிய உடுக்கையை தவண்டை என்பர். பாருங்க, பெரிய உடுக்கையை என்ன சொல்லலாம், உடுக்கையிலே பெரிய உடுக்கையை வந்து தவண்டையும், சிறிய உடுக்கையை வந்து குடுகுடுப்பாங்கப்பா. உடுக்கையே பாருங்க, உடுக்கையிலே வந்து பெரிய உடுக்கையை வந்து தவண்டைன்னு சொல்லுவாங்க. உடுக்கடிச்சு வந்து அந்த ஆரம்ப காலத்துல வந்து இந்த குறி சொல்லுவாங்கல்ல, ஓடாங்கி வந்து குறி சொல்லுவாரு அப்படின்ட்டு சாமி சில பேருக்கு அந்த குறி கேட்பாங்க. அந்த குறி வந்து இந்த கோடாங்கிலாம் பயன்படுத்துவாங்க. அந்த இதுதான் பெரிய பெருசா உள்ளது பாத்தீங்கன்னா தவண்டை, சிறிய உடுக்கை குடுகுடுப்ப. பொதுவா இப்பயும் பாத்தீங்கன்னா இந்த குடுகுடுப்பக்காரங்கலாம் வந்து அந்த 4:30 வந்து சொல்லிட்டு போவாங்க. காலம்பரம் வந்து நம்மள்கிட்ட வந்து அந்த நைட்டு சொன்ன விளக்கத்துக்கான இது போன்னு சொல்லிட்டு நம்மள்கிட்ட வந்து அந்த சொன்னதுக்கான அந்த காசு வாங்கிட்டு போவாங்க. அது போல அவங்களுக்கு ஏதாச்சும் பார்க்கணுமான்ட்டு கேட்டு போவாங்க. அதுதான் சிறிய உடுக்கை வந்து பாத்தீங்கன்னா குடுகுடுப்பை. தில்லையில் நடனமாடும் நடராசரின் கைகளுள் ஒன்றில் இதனை காண, இறை வழிபாட்டின் போது குறி சொல்லும் போது இக்கருவி இசைக்கப்படுகிறது. பாருங்க, தில்லையில உள்ள நடராஜன் கையிலையும் வந்து அந்த தவண்டை எனப்படும் பெரிய உடுக்கை வந்து இருக்கு. சிவாலயங்கள்லயும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அது சிவனடியாரன்னு பாத்தீங்கன்னா அந்த உடுக்கை என்ற அந்த இசையை வந்து இடிப்பாங்க. அது போல பாத்தீங்கன்னா இறை வழிபாட்டின் போதும் குறி சொல்லும் போது இசை இக்கருவி பயன்படு இசைக்கப்படுகிறது. பாருங்க, சம்பந்த தேவாரத்துல என்ன சொல்லியிருக்கானா, தண்டுடுக்கை தாளந்த கை சாரணடம் பயில்வார். தண்டுடுக்கை தாளந்த கை சாரணடம் பயில்வார், அந்த வரியை வந்து நீங்க வந்து குறிச்சு வச்சுக்கீங்க, சரிங்களா? அடுத்து பாருங்க, அடுத்து பாத்தீங்கன்னா குடமுழா. அடுத்து பாத்தீங்கன்னா குடமுழா. குடமுழாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு தோல் வகை கருவி தான். இதுவும் குடமுழாங்கிறது ஒரு தோல் கருவி. இது பாத்தீங்கன்னா 5 முகங்களை உடைய முரசு வகையை சார்ந்தது. குடமுழாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தோல் கருவி. இது 5 இது பாத்தீங்கன்னா 5 முகங்கள். விட பெரிதாக இருக்கும். பாருங்க, அந்த படத்துல கட்டிருக்கு பாருங்க, ஒரு பெரிய குடத்தின் வடிவில் 5 வட்ட வடிவ வாய்களுடன் அமைந்திருக்கும். நடுவில் இருக்கும் வாய் மற்றவை விட பெரிதாக இருக்கும். ஒவ்வொரு வாயும் தோளால் மூடப்பட்டிருக்கும். ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா தோளால் வந்து மூடப்பட்டிருக்கும். ஒவ்வொரு வாயிலும் ஒரு தனி வகையான இசை பிறக்கும். ஒவ்வொன்றுத்திலும் தனித்தனி இசை, மொத்தமான ஒன்னு தட்டுனா ஒரே இசை கிடையாது. ஒவ்வொன்றுத்திலும் வந்து தனித்தனியான இசை வந்து பிறக்கும். அதனாலதான் இதை வந்து என்ன சொல்லுவோம்னா பஞ்சமகா சத்தம். ஒவ்வொன்றுத்திலும் ஒவ்வொரு வாயிலிருந்து தனித்தனி வகையான இசை பிறப்பதனால இதனை வந்து பஞ்சமகா சத்தம் என்று அழைப்பர். இது கோயில்களில் ஒலிக்கப்படும் இசைக்கருவி. இந்த குடமுழாங்கிறது பாத்தீங்கன்னா கோயில்களில் இசைக்கப்படும் இசைக்கருவியாகும். இப்ப பாத்தீங்கன்னா இது அதிகமா வழக்கத்துல, அதனாலதான் சென்னை அருங்காட்சியகத்தில் இவ்வகை முழவு ஒன்று காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. சென்னை அருங்காட்சியகத்தில் இவ்வகை முழவு ஒன்று காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது, சரிங்களா? அடுத்து பாருங்க, அடுத்து பாத்தீங்கன்னா குழல். இது வந்து என்ன வகை கருவின்னு பாத்தீங்கன்னா காற்று வகை கருவி. அடுத்து பாருங்க, குழல். குழல் வந்து காற்று வகை கருவி. காடுகளில் வளரும் மூங்கில்களில் வண்டுகள் துளையிடும். காடுகளில் வளரும் மூங்கிலில் வண்டுகள் துளையிடும். அவற்றின் வழியாக காற்று வீசும் போது இன்னிசை எழும்பும். இதனை கேட்டு மகிழ்ந்த நம் முன்னோர் அமைத்து கொண்டவையே குழல்கள். இதனைதான் வேய்ங்குழல், புல்லாங்குழல் என்று அழைப்பர். ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இந்த அந்த வண்டு வந்து அந்த மூங்கில் வழியா துளையிட்டு அது வழியா வந்து ஒரு இடத்துல ஓட்ட போட்டிருக்கோம், அடுத்த பத்தி இன்னொரு இடத்துல ஓட்ட போட்டிருக்கோம். அந்த துளைய போட்டு இதுங்கும் போது அந்த காத்துலதான் காட்டுல அந்த மூங்கில அசையும் போது காத்து வேகமா அடிக்குதான். அந்த காத்து
அந்த அந்த குழல் வழியா அந்த காற்று வரும்போது ஒரு புதுவிதமான ஒரு ஓசை வந்து கேட்டிருக்கு. அந்த ஓசையை கேட்ட நம்ம முன்னோர்கள் பாத்தீங்கன்னா இந்த வேய்குழலும் புல்லாங்குழலையும் வந்து அமைச்சிருக்காங்க. அதுதான் இதனை கேட்டு மைந்தன முன்னோர் அமைத்துக் கொண்ட வேய்குழல்கள் இதனை வேய்குழல் புல்லாங்குழல் என்று அழைப்பர். குழல் ஏழு சுரங்களை உண்டாக்குவதற்குரிய ஏழு துளைகளை உடையதாக இருக்கும். அந்த குழல்ல பாத்தீங்கன்னா ஏழு துளைகள் இருக்கும், ஏழு துளைகள் இருக்கும். அந்த ஏழு துளைகளும் பாத்தீங்கன்னா ஏழு சுரங்களை உடையது. மூங்கில் மட்டுமின்றி சந்தனம், செங்காலி, கருங்காலி ஆகிய மரங்களாலும் குழல்கள் செய்யப்படுகின்றன. குழல் மட்டும் வெறுமனே வந்து மூங்கில் மட்டும் செய்யல, சந்தனம், செங்காலி, கருங்காலி ஆகிய மரங்களாலும் குழல்கள் செய்யப்படுகின்றன. கொன்றை குழல், முல்லை குழல், ஆம்பல் குழல் என பல வகையான குழல்கள் இருந்ததாக சிலப்பதிகாரம் கூறுகிறது. கொன்றை குழல், முல்லை குழல், ஆம்பல் குழல் என பல வகையான குழல்கள் இருந்ததாக சிலப்பதிகாரம் கூறுகிறது. அத திருக்குறள் என்ன பாருங்க, குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மடலை சொல் கேளாதவர். குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்ட்டு திருக்குறள் பாடல் வரி கொடுத்துருக்கு. இதுல குழல் இனிது யாழ் இனிதுங்கிறது தான் நம்ம பாடப்பகுதியா கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன பொருள்னா, பொதுவா இது பாத்தீங்கன்னா இந்த குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்னா மழலை சொல் வந்து பாத்தீங்கன்னா இந்த குழல் இனிது யாழ் இனிதுன்னு சொல்றாங்களோட யாழ் இனிதுங்கிறதோட மழலை சொல் வந்து மிக அவ்வளவு அருமையானது அந்த இது. அதான் அந்த குழல் இனிது யாழ் இனிது என்பதன் என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாத மழலை சொல்லி கேட்காதவங்க தான் இந்த குழல் இனிது யாழ் இனிதுன்னு சொல்லுவாங்கிறத திருவள்ளுவர் வந்து திருக்குறள் வழியா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, கொம்பு இதெல்லாம் வந்து பழங்காலத்துல இசைக்கப்பட்ட வந்து கருவிகள். இன்னையும் பாத்தீங்கன்னா சில கோயில் திருவிழாக்கள்ல பாத்தீங்கன்னா இது வந்து இசைக்கப்படுது. இது வந்து பாத்தீங்கன்னா காட்டுக்கருவி, இதுவும் ஒரு காட்டுக்கருவி. மனிதர்கள் தொடக்க காலத்தில் இறந்த மாடுகளின் கொம்புகளை பயன்படுத்தி ஒலி எழுப்பினர். அதுவே பிற்காலத்தில் கொம்பு எனும் இசைக்கருவி அடிப்படையாற்று. இப்ப இந்த காலத்துல பாத்தீங்கன்னா பித்தளை அல்லது வெண்கலத்தால் கொம்புகள் செய்யப்படுகின்றன. இதனை வேடர் வேட்டையின் இதனை வந்து வேடர்கள் பாத்தீங்கன்னா வேட்டையின் போது ஊதுவர். கழடி மேடுகளில் காவல் புரிபவர்கள் விலங்குகள் கல்வரை விரட்டவும் மற்ற காவல்காரர்களை விழித்திருக்க செய்யவும் கொம்பினை ஊதுவர். பாத்தீங்கன்னா காட்டு மேட்டில் வேலை கழனி இந்த காட்டு மேட்டில் வேலை செய்ய காவல் புரியவங்க வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா விலங்குகள் வரும். அது போல் திருடர்கள்டேந்து மற்ற காவல்காரர்களை விழித்திருக்க வைக்கிறதுக்காக இந்த கொம்பினை பயன்படுத்தி ஒளி எழுப்புவார்கள். அடுத்து ஊது இது பாருங்க, ஊது கொம்பு, எக்காலம், சிங்கநாதம், துத்தரி போன்ற பல வகையான கொம்புகள் இக்காலத்தில் திருவிழா ஊர்வலங்களின் போது இசைக்கப்படுகின்றன. இந்த இசைக்கருவிகள்லாம் பார்த்தீங்கன்னா திருவிழாக்களில் வந்து இன்னும் வந்து இசைச்சிட்டு இருக்காங்க. மதுரை போன்ற நகரங்கள் பெரிய பெரிய நகரங்கள்ல இந்த இசைக்கருவி வந்து இசைச்சிட்டு இருக்காங்க. புது கொம்பு எக்காலம் ஆடலை நிகழ்ச்சி. அடுத்து பாருங்க, முக்கியமானது சங்கு. சங்கு பாத்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அசுப நிகழ்ச்சிங்கிற அந்த துக்கத்துக்கும் வந்து பயன்படுத்திட்டு வராங்க சரிங்களா. அதுவும் ஒரு காற்று கருவி, சங்கு காற்று கருவி. இது ஒரு இயற்கை கருவி, இயல்பாகவே கிடைக்கக்கூடிய சங்கு நம்ம கடல்ல இருந்து கிடைக்கும். இது ஒரு இயல்பாகவே கிடைக்கக்கூடிய ஒரு இயற்கை கருவி. இது இது கடலிலிருந்து எடுக்கப்படுவது. வளமாக சுழிந்து இருக்கும் சங்கு, வளம்புரி சங்கு. இது வந்து சங்கு பாத்தீங்கன்னா வளம்புரி சங்கு, இடம்புரி சங்கு அப்படின்ட்டு இரண்டு வகை உண்டு. இதுல வளமாக சுழிந்து இருக்கும் சங்கு வளம்புரி சங்கு என்பர். சங்கின் ஒளியை சங்கநாதம் என்பர். சங்கின் ஒளிய வந்து சங்கநாதம் என்பர். இலக்கியங்களில் இதனை பனிலம் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். சங்கின் ஒளியை சங்கநாதம் என்பர். இலக்கியங்களில் இதனை பனிலம் என்று குறிப்பிட்டுள்ளனர். கோயில் திருவிழாக்களின் போதும் சமய சடங்குகளின் போதும் சங்கு முழங்கும் வழக்கம் உண்டு. சங்கே முழங்கு அப்படின்ற ஒரு பாடலும் உண்டு. சங்கே முழங்கு அப்படிங்கிற ஒரு பாடலும் உண்டு கோயில் திருவிழாக்களிலும். அது விடுதலை விடுதலை இயக்கத்தப்ப பாடப்பட்டது. சங்கே முழங்கு விடுதலை உணர்ச்சிக்காக பாடப்பட்டது. இங்க உள்ளது பாத்தீங்கன்னா சமய சடங்குகளிலும் போது சங்கு முழங்கும் வழக்கம் உண்டு. இங்க பாருங்க ஒரு திருப்பாவை பாடல் பாருங்க. சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடலோர் எம்பாவாய். சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடலோர் எம்பாவாய் அப்படின்ட்டு திருமாலை பற்றிய ஒரு திருப்பாவை பாடல்கள் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, சாலரா
சால்றாங்க. இது பொதுவாகவே தெரியும், ரெண்டு திருமணத்தில் போதே அந்த பயன்படுத்துவாங்க. மே இசைக்கச்சேரிங்க போது பெரும்பாலான இசைக்கருவியில் வந்து இது பயன்படுத்துவாங்க. ஜால்ரா ஜிங்ஜாங் அடிக்காத நம்ம சாதாரண யாராச்சும் வந்து நம்ம அந்த இது பண்ணுவோம்ல, ஐஸ் ஓப்பன்ல அவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜால்ரா தட்டுறோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஜால்ரா தட்டுறங்கிற அந்த ஒரு இதுதான் அந்த சாலரா. ரெண்டு இதை வந்து ஜிங் ஜாங் அப்படிங்கிற ஒரு சவுண்ட் வரும். அதுதான் இது பித்தளை அல்லது வெண்கலத்தால் செய்யப்பட்டிருக்கும், அதன் உட்புறம் குவிந்திருக்கும். இதனை ஒன்றோடு ஒன்று பொருந்தியும் விளிம்பின் மீது தட்டியும் தாளத்தின் தேவைக்கேற்ப இசைப்பர். இதனை பாண்டில் எனவும் அடைப்பர். இது பித்தளை அல்லது வெண்கலத்தால் செய்யப்பட்டிருக்கும், அதன் உட்புறம் குவிந்து இருக்கும். அதனை ஒன்றோடு ஒன்று பொருந்தியும் விளிம்பின் மீது தட்டியும் தாளத்தின் தேவைக்கேற்ப இசைப்பர். இதனை வந்து பாண்டில் எனவும் அடைப்பர். இது வந்து கோயில் கூட்டு வழிபாட்டின் போதும் இன்னிசை அரங்குகளிலும் இசைக்கப்படும் இன்றியமையாத இசைக்கருவியாகும். இதனை வந்து இக்காலத்தில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஜால்ரான்னு சொல்லுவாங்க. இக்காலத்தில் இது எப்படின்னு சொல்லுவாங்கன்னா ஜால்ரான்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, சேகண்டி. இதுவும் வந்து இந்த கஞ்சக்கருவி வகையில சேர்ந்ததுதான். சேகண்டிங்கிறது கஞ்சக்கருவி வகையில சேர்ந்தது, வட்ட வடிவமான மணி வகையை சார்ந்தது. இது வந்து கஞ்சக்கருவிங்க வகையில சேர்ந்தது, வட்ட வடிவான வகை மணி வகையை சார்ந்த சேகண்டி. இதனை குச்சியாலோ அல்லது இரும்பு தொண்டாலோ அடித்து ஒலி எழுப்புவர். இது தேவைக்கேற்ப பல அளவுகளிலும் உருவாக்கப்படும். இதனை சேமங்கலம் என்று அழைப்பு. இதனை கோவில் வழிபாட்டின் போது இறுதி ஊர்வலத்தின் போது இசைப்பார். அந்த பாத்தீங்கன்னா அந்த சேகண்டிங்கிறத பாத்தீங்கன்னா அந்த கோயில் வழிபாட்டுக்கும் பயன்படுத்துவாங்க. இது ஊர்வலத்தில் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அந்த சேகண்டி இசைச்சிட்டு போவாங்க, இதை பார்த்துட்டு இருப்பீங்க. சில இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கோயில வந்து அந்த மணி அடிக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான அந்த அழைப்பு விடுக்கணும்னா யாருக்காச்சும் தெரியுக்குன்னா அந்த சேகண்டியை வந்து பயன்படுத்துவாங்க, அறிவிப்புக்காக அந்த சேகண்டியை வந்து பயன்படுத்துவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா திமிலை. திமிலைங்கிறது ஒரு தோல் கருவி. பலாமரத்தினால் செய்யப்படும் விலங்கு தோலினால் கட்டப்படும் கருவி தான் திமிலை. இந்த திமிலை வந்து பாத்தீங்கன்னா பலாமரத்தால் செய்யப்பட்டு விலங்கு தோலினால் கட்டப்படும் கருவி. மணற்கடிகார வடிவத்தில் இக்கருவி அமைந்திருக்கும். இதோட வடிவம் பாத்தீங்கன்னா மணற்கடிகாரம் எப்படி இருக்குமோ அந்த வடிவத்துல இது இருக்கும். இதனை பாணி எனும் பெயரால் அழைப்பர். பலாமரத்தினால் செய்யப்பட்டு விலங்கு தோலினால் கட்டப்படும் கருவி வந்து தான் திமிலை. இது வந்து ஒரு தோல் கருவி வகையை சார்ந்தது. மணற்கடிகார வடிவத்துல வந்து இந்த கருவி அமைஞ்சிருக்கும். இதனை வந்து பாணி என்னும் பெயரால் வந்து அழைச்சிருப்பாங்க. இதை பத்தி திமிலை பத்தி ஒரு பெரிய புராண பாடல் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. சங்கோடு தாரை காலம் தழங்கொழி முழங்கு பேரி. சங்கோடு தாரை காலம் தழங்கொழி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை கண்டை வியந்துடி திமிலை தட்டி அப்படிங்கிற ஒரு பெரிய புராண பாடல். அந்த மிதிலையை பற்றி அந்த எப்படி மிதிலை இசைக்கப்படுறத பத்தி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா தோளால் இழுத்து கட்டப்பட்ட கருவி பறையாகும். பழங்கால இன்னைக்கும் பாத்தீங்கன்னா முக்கியமான இந்த தண்டோரா போடுவோம்னு சொல்லுவாங்க. அந்த இந்த கருவி இந்த பறை இசை கருவியை பயன்படுத்தி தான் சொல்லுவாங்க பாருங்க. இது இக்காலத்தில் இது தப்பு என்னும் பெயரில் வழங்கப்படுகிறது. அந்த பறை இசை கருவியை தான் வந்து தப்புன்னு இப்ப சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா செய்திகளை பழங்காலத்தை வந்து செய்திகளை இப்பயும் பாத்தீங்கன்னா சில கோயில் எல்லாம் வந்து இங்க பாத்தீங்கன்னா இந்த அறிவிப்பு வீடு வீடா போயிட்டு இந்த கோயில் விசேஷமா இருந்தாலும் சரி இந்த மீன் பிடி காலங்கள்ல மீன் குத்த வரதான் பாத்தீங்கன்னா இந்த கருவி இசை வச்சுதான் அந்த செய்திகளை சொல்லுவாங்க. இப்பயும் பாத்தீங்கன்னா நகராட்சி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கருவியை இசைச்சு அந்த பழைய இசை கருவியை இசைச்சுதான் அந்த செய்திகளை கூறுறதுக்காக பயன்படுத்துறாங்க. விலங்கு தோளால் இழுத்து கட்டப்பட்ட கருவி பறையாகும். பழங்காலத்தில் செய்திகளை தெரிவிக்க கோட்பறையை முழக்கினர். பகைவர்களில் ஆணிறையை கவர செல்லும் போது ஆக்கோட்பறையை முழக்குவர். பாருங்க, செய்திகளை தெரிவிக்க கோட்பறை, பகைவர்களின் ஆணிறையை கவர செல்லும் போது ஆக்கோட்பறை முழக்குவர். இக்காலத்தில் இது தப்பு என்னும் பெயரில் வழங்கப்படுகிறது. இதனை முழக்கி கொண்டு ஆடும் ஆட்டம் தப்பாட்டம் என்று அழைக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து இந்த பறை இசை கருவிகளை வந்து பயன்படுத்திட்டு வராங்க நிறைய நிகழ்ச்சிகளுக்கு. அது போல இந்த தப்பாட்டங்கிற ஆட்டமும் வந்து இப்போ வந்து பெரும்பாலான எல்லா நிகழ்ச்சிகளிலும் வந்து இது பயன்படுத்திவிட்டு வருகிறது. சரிங்களா, அடுத்து பாருங்க மத்தளம். இதுவும் வந்து ஒரு தோல் கருவி. மத்து என்பது ஓசையின் பெயர். இசைக்கருவிகளுக்கு எல்லாம் தாளம் அடிப்படையுமாகும். மத்து பிளஸ் தளம் மத்தளம் என்று ஆகியது என்கிறது அடியாருக்கு நல்லார். இதை வந்து அண்டலை மத்தளத்துக்கான
ஒரு விரிவாக்கம். இது வந்து அடியாருக்கு நல்லா வந்து இருக்கனால அதை வந்து நம்ம முக்கியம். இங்க பாருங்க, மத்தளத்தின் நடுப்பகுதி பெருத்தும் பாருங்க, மத்தளம் எப்படி இருக்குன்னா மத்தளத்தின் நடுப்பகுதி பெருத்தும் கடைப்பகுதி சிறுத்தும் காணப்படும். மரத்தால் செய்யப்பட்டிருக்கும் இதன் வாய்ப்பகுதி வளையங்களில் தோல் இழுத்து கட்டப்பட்டிருக்கும். இக்கருவி இரண்டு கைகளாலும் இசைக்கப்படுகிறது. மத்தளம் பாத்தீங்கன்னா இரண்டு கையாலும் வந்து இசைக்கப்படுகிறது. அதனை இதனை முதற் கருவி என்பர். மத்தளம் வந்து ரெண்டு கையாலும் இசைக்கப்படுகிறது, இதனை முதற் கருவி என்பர். தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டில் கோயிலுக்கு நியமிக்கப்பட்ட இசைக்கலைஞர்கள் குட்டி மத்தளம் வாசிப்பர் ஒருவரும் இருந்தார் என்பர். பாருங்க, இது வந்து முக்கியமான செய்தி பாருங்க. தஞ்சை பெரிய கோயிலில் இந்த மத்தளங்கிற கருவியை ரெண்டு கையாலும் தான் இசைக்கப்படுது. ஆகவே இதனை முதற் கருவி, முதற் கருவின்னா என்னன்னா மத்தளம் சொல்லுவாங்க. அதை நோட் பண்ணி வச்சுங்க, ஏன்னா வந்து இது கேள்வி கேட்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. முதற் கருவின்னா மத்தளம். தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டில் கோயிலுக்கு நியமிக்கப்பட்ட இசைக்கலைஞர்கள் கொட்டி மத்தளம் வாசிப்பவர் ஒருவரும் இருந்தார் என்பார். இங்க பாருங்க, மத்தளம் கொட்ட வரி சங்கம் நின்றூத, மத்தளம் கொட்ட வரி சங்கம் நின்றூத, முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தர் கீழ். நாச்சியார் திருமொழி பாடல் வந்து சொல்லுது, மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத, முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தர் கீழ் அப்படின்ட்டு. அடுத்து பாருங்க, முரசு பாரதியார் பாட்டின பாட்டு, ஒன்றெண்டும் கொட்டு முரசே ஊங்கெண்டும் கொட்டு முரசே அப்படின்ட்டு இருக்கு. அது பாருங்க, இதுவும் ஒரு தோல் வகை, தோல் கருவி வகையை சார்ந்தது. முரசுங்கிறது ஒரு தோல் கருவி வகையை சார்ந்தது பாத்தீங்களா. தமிழ் போருக்கு வந்து முரசுதான், முரசு கொட்டிதான் அந்த போரே தொடங்குவாங்க. போர் தொடங்கும் போது முரசு கொட்டி தருவாங்க, அது மாதிரி போர் முடியும் போதுதான். தமிழர்கள் போர் துணையாக கொண்ட கருவிகள் முதன்மையானது முரசு ஆகும். அந்த போர் நடக்கும் போது முரசை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அது மாதிரி இடையிடையே முரசு வாசிப்பாங்க. ஏன்னா வீரர்கள் வந்து சோர்ந்து விடாமல் இருக்கிறதுக்காக, அவங்களை உற்சாகப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த முரசு இசைப்பாங்க. தமிழர்கள் போர் துணையாக கொண்ட கருவிகள் முதன்மையானது முரசு ஆகும். அதை பாத்தீங்கன்னா படைமுரசு, கொடைமுரசு, மனமுரசு என மூணு வகையான முரசுகள் பழந்தமிழ் நாட்டில் புழக்கத்தில் இருந்தன. முரசு பாத்தீங்கன்னா படைமுரசு, கொடைமுரசு, மனமுரசு என்ற மூன்று வகையான முரசுகள் வந்து பழந்தமிழ் நாட்டில் புழக்கத்தில் இருந்தன. தமிழ் மக்களிடம் 36 வகையான முரசுகள் பழக்கத்தில் இருந்ததா சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. தமிழ் மக்களிடம் 36 வகையான, இந்த பகுதியை வந்து நல்லா படிச்சிருக்கும். ஏன்னா ரெண்டு வகையான கொடுத்துருக்காங்க, ஒண்ணு சிலப்பதிகாரம், இன்னொன்னு மதுரை காஞ்சி. பாருங்க, படைமுரசு, குடைமுரசு, மனமுரசு என மூன்று வகையான முரசுகள் பழந்தமிழ் நாட்டில் புழக்கத்தில் இருந்தன. தமிழ் மக்களிடம் 36 வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. மாக்கன் முரசம் என்றும் மதுரை முரசம் என்று மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது. ஒரே முகத்தை உடைய முரசு வகையை சேர்ந்ததுதான் அந்த முழவு. ஒரே முகத்தை உடைய முரசு வகையை சேர்ந்தது முழவு. பெரிய குடத்தின் ஒரு பெரிய குடத்தின் வாயில் தோலை இழுத்து கட்டப்பட்ட கருவியாகும். ஒரே முகத்தை உடைய முரசு வகையை சேர்ந்தது முழவு. ஒரு பெரிய குடத்தின் வாயில் தோலை இழுத்து கட்டப்பட்ட கருவியாகும். இத்தோலில் ஒரு வகை பசை மண்ணை தடவி முழக்குவர். மன்னமை முழவு என்ற பெருநாராற்று படையில் இடம்பெற்றுள்ளது. இந்த முழவுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெருநாராற்று படையில வந்து இடம்பெற்றிருக்கு. மன்னமை முழவு இது வந்து பாடப்போகுது. அது பாத்தீங்க, காலத்தை அறிவிக்க பயன்படுத்தும். அதுமாரி இந்த புறநானூற்று பாடலும் முக்கியம் சரிங்களா. பாருங்க, மன்னமை முழவு என பெருநாராற்று படையில் இடம்பெற்றுள்ளது. காலத்தை அறிவிக்க நாழிகை முழவு, காலை முழவு ஆகியவை பயன்படுத்தப்பட்டன. கலை உண கிழிந்த முழவு மருள் பெரும்பழம், கலை உண கிழிந்த முழவு மருள் பெரும்பழம் அப்படிங்கிற இந்த புறநானூற்று பாடல் வந்து முழவினோட சிறப்பை வந்து தெரிவிச்சிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா யாழ், யாழ் பாருங்க, இது யாழ் வந்து ஒரு நரம்பு கருவி. பாருங்க, யாழ் வந்து ஒரு நரம்பு கருவி. வேட்டுவர் இறுகி கட்டி தங்கள் வில்நாளில் இருந்து எழும் ஓசையை உணர்ந்தனர். வேட்டுவர் இறுகி கட்டி தங்கள் வில்நாளில் இருந்து எழும் ஓசையை உணர்ந்தனர். வில்லை போன்ற வளைவு உடையதும்
நரம்புகளால் ஆனதும் விரலால் வருடக்கூடியதுமான கருவி ஒன்றை உருவாக்கினர். இதன் அடிப்படையில் உருவான கருவியை பார்த்தீங்கன்னா யாழ் ஆகும். யாழ் வந்து பார்த்தீங்கன்னா பேரியாழ், செங்கோட்டியாழ் போன்றவை மிக பழமையானவை. பேரியாழ், செங்கோட்டியாழ் போன்றவை மிக பழமையானவை. யாழின் வகைக்கு ஏற்ப அதில் இருக்கும் நரம்புகளின் எண்ணிக்கை வேறுபடுகிறது. பாருங்க, யாழின் வகைக்கு ஏற்ப அதில் இருக்கும் நரம்புகளின் எண்ணிக்கை வேறுபடுகிறது. 21 நரம்புகளை கொண்டதுதான் பேரியாழ். பேரியாழ் என்பது 21 நரம்புகளை கொண்டது. இது ரொம்ப முக்கியம். அடுத்து பாத்தீங்கன்னா 21 நரம்புகளை கொண்டது பேரியாழ். அடுத்து 19 நரம்புகளை கொண்டது மகரையாழ். இங்க பாருங்க, 21 நரம்புகளை கொண்டது பேரியாழ், 19 நரம்புகளை கொண்டது மீன் வடிவில் அமைந்தது பாத்தீங்கன்னா மகரையாழ். மகரையாழ் ரொம்ப முக்கியம், அண்டர்லைன் பண்ணி வச்சீங்க. பேரியாழ் தான் முக்கியம், அதுல மகரையாழ் ரொம்ப முக்கியம். 21 நரம்புகளை கொண்டது பேரியாழ், 19 நரம்புகளை கொண்டதாக மீன் வடிவில் அமைந்தது மகரையாழ், 14 நரம்புகளை பாருங்க பேரியாழ், 19 நரம்புகள் மீன் காவடிவமே மெல்ல மெல்ல மாற்றமடைந்து பிற்காலத்தில் வீணையாக உருமாறியது என்பார். யாழிலிருந்து வந்ததுதான் வீணை. யாழோட உருவம் மாற்றமடைந்து பிற்காலத்துல வந்ததுதான் வீணை. சரிங்களா, அடுத்து பாருங்க வீணை. இதுவும் வந்து நரம்பு கருவி. யாழிலிருந்து மாற்றமடைந்து வந்ததுதான் வீணை. யாழ் போன்ற அமைப்புடைய நரம்பு கருவி வீணையாகும். இது 7 நரம்புகளை கொண்டது. அதுல பாத்தீங்கன்னா 21, 19, 14 நரம்புகளை கொண்டது. இங்க பாத்தீங்கன்னா வீணையில பாத்தீங்கன்னா 7 நரம்புகளை கொண்டது. யாழ் போன்ற அமைப்புடைய நரம்பு கருவி வீணையாக இது 7 நரம்புகளை கொண்டது. இடக்கை விரல்களால் நரம்புகளை அமுக்கியும் தேய்த்தும் வழக்கை சுண்டு விரலால் கம்பிகளை மீட்டியும் இசை எழுப்புவர். இவ்வாறு நரம்புகள் மூலம் எழுப்பப்படும் இசையை அதன் குடம், தண்டு முதலிய பாகங்கள் பெருக்கி அனுப்புகின்றன. பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் புழக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. பாருங்க, யாழிலிருந்து வந்ததுதான் வீணை. இது 7 நரம்புகளை கொண்டது. அடுத்து பாத்தீங்கன்னா பரிவாதினி. பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் வந்து வழக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதுதான் பண்டைய தமிழ் இக்கால பாத்தீங்கன்னா இசைக்கருவிகள். இசைக்கருவிகள்ங்கிற தலைப்புல தமிழர்கள் பயன்படுத்திய இசைக்கருவிகள். அதுல பாத்தீங்கன்னா இசைக்கருவிகளை 4 வகையா சொல்லுவோம். அதுல பாத்தீங்கன்னா தோல் கருவி, நரம்பு கருவி, காற்று கருவி, கஞ்சக்கருவி அப்படின்ட்டு இருக்கும். அந்த கஞ்சக்கருவியில கஞ்சக்கருவி 4 வகைப்படும். அதுல பாத்தீங்கன்னா என்னென்ன பார்த்தோம்? உடுக்கை, தோல் கருவியில உடுக்கை பார்த்தோம், குடமுழா பார்த்தோம், குழல் பார்த்தோம். அடுத்து பாத்தீங்கன்னா காற்று காற்று கருவியில பாத்தீங்கன்னா குழல், கொம்பு, சங்கு, கஞ்ச கருவியில சால்ரா செகண்டி பார்த்தோம். திரும்பி பாத்தீங்கன்னா தொல் கருவியில திமிலை, பறை, மத்தளம், முரசு, முழவு பார்த்தோம். அடுத்து நரம்பு கருவியில பாத்தீங்கன்னா யாழ், வீணை பார்த்தோம். சரிங்களா, இதுதான் இந்த தமிழர்களோட இசை கருவிகள். சரிங்களா, இப்ப வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, முந்தைய ஆண்டு தேர்வு தாளில் இடம்பெற்ற இந்த இசைக்கருவின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. அது பாத்தீங்கன்னா குறவை கூத்தில் பயன்படுத்தப்பட்ட இசைக்கருவி. என்னன்னா குறவை கூத்தில் பயன்படுத்தப்பட்ட இசைக்கருவின்னு தொண்டகப்பறை, செங்கோட்டியாள், புல்லாங்குழல், உடுக்கின்னு கொடுத்துருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா தொண்டகப்பறை தான் குறவை கூத்தில் பயன்படுத்தப்பட்ட இசைக்கருவி. அடுத்து பாருங்க, இசை நூல்கள்ங்கிற தலைப்புல என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, உலகில் மொழி உருவம் பெறுவதற்கு முன் இசை பிறந்து விட்டது என்பர். பாருங்க, உலகில் மொழி உருவம் பெறுவதற்கு முன் இசை பிறந்து விட்டது என்பர். அடுத்து பாருங்க, இன்றைய கர்நாடக இசைக்கு தாய். இன்றைய கர்நாடக இசைக்கு வந்து தாய் யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ். அடுத்து பாரு, பெருநாரை, பெருமுருகு முதலியவை இசை நூல்கள். பெருநாரை, பெருமுருகு முதலியவை பாத்தீங்கன்னா இசை நூல்கள். முற்காலத்து இசை தமிழ் நூல்களில் ஒன்று எது பாத்தீங்கன்னா பெருநாரை. பெருநாரை, பெருங்குரங்கு முதலிய இசை நூல்கள் முற்காலத்து இசை தமிழ் நூல்கள் பாத்தீங்கன்னா பெருநாரை.
நரம்பின் மறை என்று தொல்காப்பியரால் குறிப்பிடப்படுவது பாத்தீங்கன்னா இசை இலக்கணங்கள். நரம்பின் மறை என்று தொல்காப்பியரால் குறிப்பிடப்படுவது பாத்தீங்கன்னா இசை இலக்கணங்கள். அதெல்லாம் பாத்தீங்கன்னா முந்தைய ஆண்டு தேர்வுத்தாள இடப்பட்ட இசை சம்பந்தப்பட்டமான கேள்விகள். இது நமக்கு வந்து புதிய பகுதி தமிழர் இசை கருவிகள்ங்கிறது நமக்கு வந்து இந்த கொடுக்கப்பட்ட பாடத்துல வந்து புதிய பகுதிங்கிறதுனால இது சம்பந்தமான கேள்விகள் இனிவரும் தேர்வுகள்ல வந்து இடம்பெறும். சரிங்களா? இதோட இந்த முதல் அந்த முன்னாடி பார்த்த அந்த நாட்டுப்புற கைவினை கை கலைகள் அந்த பாடம் முடிஞ்சிருச்சு. அடுத்து தமிழர் இசை கருவிகள் முடிஞ்சிருச்சு. வேற ஏதாச்சும் அந்த சந்தேகம் தான் சொல்றாங்க. சரிங்களா? இதோட இந்த வகுப்பு முடிவடையுது. அடுத்த வகுப்பு பாத்தீங்கன்னா இலக்கண வகுப்பு. ஒரு 5 நிமிடம் இடைவெளி உண்டு. அது அந்த வந்து சில பேர் தண்ணி குடிச்சுட்டு வந்தாலும் குடிச்சுடுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இலக்கண வகுப்பு. இலக்கண வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா தொகைநிலை தொடர் தொகாநிலை தொடர்கள் வந்து பார்க்க போறோம். இலக்கண வகுப்புல தொகைநிலை தொடர் தொகாநிலை தொடர் பார்க்க போறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இந்த வகுப்பு முடிவடையுது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஆன்லைன்ல இருக்கிறவங்க நம்ம கூகுள் மீட்ல இருக்கிறவங்க அப்படியே இருங்க. ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு கேப் உண்டு. போய் தண்ணி குடிச்சுட்டு வரணும்னாலும் குடிச்சுட்டு வாங்க. அடுத்து நம்ம வந்து இலக்கண பகுதி பார்ப்போம். சரிங்களா? விஜய் கூகுள் மீட்ல உள்ளவங்க போயிட வேணாம், அப்படியே இருங்க. கிளாஸ் வந்து கட் ஆகல. ஏன்னா அடுத்த இது ஒரு செஷன் முடிஞ்சு